First of all, welcome to yet another session on Thalam Red Frame Stock Series. இன்னைக்கு வந்து நம்ம சீசன் த்ரீயோட முதல் நாள் இருக்கோம். இன்னைக்கு சீசன் த்ரீயோட ரெண்டாவது செஷன். அட்டகாசமான ஒரு செஷன் இன்னைக்கு காலையில் போச்சு. 12 மணிக்கு வினோத் பாலசாமி அவங்க அவங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு யாத்திரிகனாக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த செஷனில் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வினோத் பாலசாமி வந்து ஒரு தண்டி மார்ச் பற்றி பேசும்போது மாதவன் எட்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர்லாம் சொன்னாங்க. 4 பேர் போனாங்க, நாங்கள் மிட்வேல ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அங்கே போய் நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபின்னு நம்ம சொன்னால் கூட ஃப்ரம் ஃபோட்டோகிராஃபி டேர்ம்ஸில் வந்து இப்போதைக்கு எல்லாருமே டிஜிட்டலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் டிஜிட்டலில் போயிட்டு இருந்தாலும் அதை அந்த ஃபிலிம் காலத்து தான் ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி, அதை வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி நம்ம அதை மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சென்டர் ஃபார் கோவா, சாரி, சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி, கோவா சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி கோவா கேப் அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்கி அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த ஃபிலிம் விஷயத்து மேலே, பின்ஹோல் மேலே, சானிடைப் மேலே, கம் பைக்ரோமெட் மேலே, அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சீரியஸாக எஜுகேட் பண்ணுறதாகவும் ஒரு ரிசர்ச் பண்ணுறதாகவும் பண்ணிட்டு இருந்த மாதவன் தான் இன்றைக்கி நம்மளோட பேச போகிறாங்க. தமிழ்நாட்டுக்காரரு, கோவாவில் போய் செட்டில் ஆயிருந்தவர், ஜேர்னலிஸ்டாக இருந்தவர், நிறைய இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாதிரி இப்போது எல்லாருமே வந்து ஆக்டிவிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெர்மோமீட்டர் பிளான்ட், கொடைக்கானல் தெர்மோ பிளான்ட்லாம் கோர்ட்டுக்கு இழுத்து பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவர். அப்புறம் டெல்லியில் இருந்துட்டு கோவா வந்துட்டு இப்போது ஹீஸ் இன் ஊட்டி. அதில் ஊட்டியில் கூட ரொம்ப ஒரு ஒரு எப்பவுமே வந்து வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஆர்கைவிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோவா கேப் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணியிருந்தாரோ, அதே மாதிரி அவர் ஊட்டிக்கு வந்தப்புறம் எத்தனையோ வருஷம் ஒரு டாய்லெட் வந்து அங்கே ஒரு சேரிங் கிராஸ் பக்கத்தில் இருந்த ஒரு டாய்லெட்டை அதை கவர்மெண்ட்டோட போராடி, கார்பரேஷனோட போராடி எல்லாம் பண்ணி அதை ஒரு கேலரியாக கன்வெர்ட் பண்ணி கேலரி 1-2 அப்படின்னு சொல்லி ஊட்டியில் நெக்ஸ்ட் டைம் எப்போ அது போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அங்கே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். எப்பவுமே அந்த மூத்திர சந்து அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு முக்கியமான சந்தை மாத்தின ஒரு ஆள், இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் வீக், இந்த மாதிரி கோவாவில் வந்து ஒரு ஃபிலிம் கிளப் கிரியேட் பண்ணது, சாரி, ஊட்டியில் வந்து ஒரு நீல்கிரிஸில் ஒரு ஃபிலிம் கிளப் கிரியேட் பண்ணது, அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்காரு. ஹி ஸ்போக் இன் வேரியஸ் ஈவெண்ட்ஸ், ஹி ட்ராவல் அக்ராஸ் த குளோப், நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு காந்தியன், ஏன்னா முக்கியமானது அது சொல்லி ஆகணும், ஏன்னா ஹீ வென்ட் த்ரூ திஸ் தண்டி மார்ச், பல தடவை போயிருக்காங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம். மேபி he can confirm it again, right? So madhavan porathukku munadi eppovum pandra andha oru 2 nimisha video play padrom, andha 2 nimisha video play padradhukku munadi edutha odane andha first andha video la irukkira first slide oru corner slide irukum, rendavathu slide pathina madhavan dhaan irpaaru. Madhavan has conducted the first exhibition forever, thalamoda first exhibition April 14th 2013 la gum bichromate which is an international artist la kondu vandu இந்தியன் ஆர்டிஸ்ட் கம் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய தடவை வந்திருக்காங்க. இஸ் அ வெல் விஷர், இஸ் அ மென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா ஐ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் கால் ஐ மேக் டு செல்வ பிரகாஷ், செகண்ட் கால் கோஸ் டு மாதவன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் மாதவன், இட் இஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ டுடே. இந்த உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக அந்த வீடியோ பார்த்துருவோம்.
So without time, over to Madhavan. Okay, thank you. Good evening, vanakkam ellarkum. It's romba nalla vishayam. Actually, idhuvarai na tamil la present pannadhe kediyadhu. Naan periya nalla tamil pesakoodiya aalum kediyadhu. Nadaiyila vandhu nariya aangila vaarthaigal varum. Manichinga. But it's really great, really happy. Romba santhoshama irukku. Actually, idhu platform create panni என்னோட பட் என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேங்கிறத நம்ம பேச போறோம். ஆக்சுவலா ஆனா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்குமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை பேசும்போது நம்ம வந்து ஒரு போட்டோகிராஃபியை பத்தி நம்ம பேசலாம். வி கேன் டாக் அபவுட் அதாவது போட்டோகிராஃபியோட வரலாறை பத்தி பேசலாம். அதே மாதிரி போட்டோகிராஃபி தற்போதைய நிலையை பத்தி பேசலாம். அதே மாதிரி போட்டோகிராஃபி எதிர்காலத்தை பத்தியும் பேசலாம். இந்த அந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதா இஸ் விசிபிள்? வருது வருது வருது. இட் வில் டேக் மேபி 30 செகண்ட்ஸ். ஓகே ஓகே. இது வந்து என்ஐ பார் யோகம் வரும் டைட்டில் கார்டு. எனக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மிருகம் வந்து கழுதை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா வந்து நீ கழுதை மேய்க்கதான் லாய்க்கு சொல்லிருக்காங்க. அதனால கழுதை வந்து ஒரு காலக்கு என்னோட வந்துச்சு. இந்த கழுதை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருந்த கழுதை. இந்த போர்ட்ரேட் ஆஃப் நேஷன் ஒரு ப்ராஜெக்ட் போன வருஷம் பண்ணேன். ஆக்சுவலா கன்னியாகுமரி கார்கில். அப்ப கார்கில் ஒரு பார்டர் வில்லேஜ்ல இருக்கும் போது வந்து இந்த கழுதை வந்து தான் வந்து பாத்துட்டு இருந்துச்சு. So it's very symbolic. So I thought it's a very good slide. Ella presentation me enga pannalum inda slide da modala vandha actually enna ipo yogam varunda. So before going to the next slide actually like okay is our camera photography journey on the little bit or a chinna or nutshell la solla அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து என்னோட வாழ்க்கையில் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து வந்து வந்தது வந்து ரொம்ப லேட்டான ஒரு பீரியடில் தான். நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் இல்லை ஃபோட்டோகிராஃபி மேலே இந்த காதல் இல்லை ஃபோட்டோகிராஃபி மேலே இந்த அறிமுகம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு தற்செயலாக நடந்த விஷயங்கள் தான். நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நான் ஹயத்தில் டெல்லியிலிருக்க வேலைக்கு போகிறேன் டெல்லியில். ஆக்சுவலாக ஐம் ஹோட்டல் ஹோட்டல் இல்லை அந்த தான் சொல்லிக்கணும். நான் ஹோட்டல் வேலை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஹோட்டலுக்கு நான் என்வைரன்மெண்ட் எனக்கு பிடிக்காம இப்போ சைக்கிள் அது ரொம்ப கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் நார்த் இந்தியா ஃபுல்லாக. அப்பெல்லாம் என்கிட்ட கேமராவும் கிடையாது, கேமராவும் அவசியம் கிடையாது, என்கிட்ட காசு இருந்தது காசு கேமராவும் அவசியம் தேவைப்படல எனக்கு அப்போ. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ராஜஸ்தான் குஜராத் இது மாதிரி பஞ்சாப் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து லைக் கண்டினியூஸாக வந்த ஒரே ஒரு கான்வர்சேஷன் என்னென்னா வாட்டர் ஒரு நீர்நிலைகளை பத்தி ஒரு கண்டினியூஸா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்தது. அதாவது ராஜஸ்தான்ல எப்படி வந்து ஒரு வாட்டருக்கு உண்டான ஆக்சன்ஸ் இருக்கோ அதே மாதிரி குஜராத்ல எப்படி இருக்கு அதே மாதிரி நான் தேடியில போகிறேன். நான் ஒரு வாண்டர் அதாவது ஒரு கார்பரேட் லைஃப் வந்து பயங்கர போர் அடிச்சு ஒரு ப்ரெஷர் ஆகி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனால்தான் நினைச்சேன். ஸோ அதனால எந்த ஒரு ப்ரீ
பிளானிங்கோ எதுவுமே கிடையாது. ஒரு டைரக்ஷன் தெரியும், என்ன போகும் ஃபர்ஸ்ட் ஹரியானா வரும் பிளான். அது போகும்போது கண்டினியூஸா வந்த ஒரு தாட் வந்து அந்த வாட்டர், அந்த வாட்டர் மேல இருந்த ஒரு ஒரு கட்டத்துல வந்து அந்த டிராவல நான் முடிச்சுட்டு மறுபடியும் டெல்லி வந்தோடனே லைக் நான் என்ன நினைச்சேன்னா சரி வாட்டர்ல வந்துதான் நம்மளுடைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் ஒரு நிறுவனம் இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மேக்சின் என்வரன்மெண்ட். அதே மாதிரி வந்து லைக் அனில் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் டைரக்டர் ஆக்சுவலா. ஸோ ஐ வென்ட் டு ஹிம், ஆக்சுவலி நான் சொன்ன இது மாதிரி ஐ வாண்ட் டு டூ ரிசர்ச் இன் வாட்டர் அப்படின்ட்டு. ஸோ இஸ் இட் லைக் ஐ மீன் வாட்டர்ல என்ன ரிசர்ச் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. என்னோட பேக்ரவுண்டுக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஸோ ஹி சேட் லைக் ஐ வாண்ட் டு ஒர்க் இன், அவர் அப்போதான் வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதிட்டு இருந்தார். ஸோ இந்த புத்தகத்தோட பேர் வந்து மேக்கிங் வாட்டர் எவ்ரிபடி பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அந்த புத்தகத்தை கொடுத்து லைக் இதுக்குண்டான போட்டோகிராஃப்ஸை வந்து நீ தேடி விட என்னோட லைப்ரரியில் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் போட்டோகிராஃபி. ஸோ ஹேர் அன் அமேசிங் ஸ்லைட்ஸ் இருக்கு இந்தியன் என்வரன்மெண்ட்டை பொறுத்தவரை. அந்த 3 லட்சம் ஸ்லைடு வந்து நான் டெய்லி உட்காந்து காலையில் சாயந்தரம் வரையும் வாலண்டியர் நாட் ஈவன் எம்ப்ளாய் காலையில் சாயந்தரம் வரையும் அந்த போட்டோகிராஃபி எடுத்து எடுத்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு தேவையான அந்த வாட்டர் சம்பந்தமான விஷயங்களை வந்து அந்த புத்தகத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் போட்டோகிராஃபியில். சரி அந்த புத்தகம் பப்ளிஷ் மேக்கிங் வாட்டர் எவ்ரிடி பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் தட் யூ ஹாவ் டு சி இஃப் யூ ஆர் ரியலி விஷிங் டு ஒர்க் இன் வாட்டர் இஷ்யூஸ் இன் இந்தியா. ஒன்னொரு டைம் விஸ்டம் அப்படின்ட்டு அனில் அகர்வால் எடிட் பண்ண ஒர்க் புத்தகம், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். ஸோ நான் வந்து 2வது புத்தகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அது அதனால முடிஞ்ச பிறகு தென் ஐ ஸ்டார்டட் கண்டினியூங் ஒர்க். அதே போட்டோகிராஃபி வந்து டவுன் டு அர்த் அப்படிங்கிற ஒரு என்வரன்மெண்ட் மேக்சின் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து லைக் போட்டோ ரிசர்ச், போட்டோ ரிசர்ச்ங்கிறது போட்டோவை தேர்ந்து எடுத்துக்கலாம். அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, இந்த இதுக்கு ஒரு போட்டோ தேவைப்படுது அப்படின்ட்டு. நான் போயிட்டு அந்த போட்டோ வந்து கலெக்ஷன்ல தேடி போட்டோகிராஃபி அறிமுகம். ஸோ என்னோட அறிமுகம் ஆகும்போது வந்து லைக் எனக்கு அது பேக்ரவுண்ட் இல்லாதனால வந்து டெக்னாலஜி என்னன்றது டெக்னிக்ஸ் தெரியல. மாதவன் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. ஓகே, நீங்க ரொம்ப வேகமாவும் பேசுறீங்க அதனால வந்து இல்ல நீங்க வேகம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன், பட் நீங்க உங்க ஃப்ளோ ரொம்ப வேகமா இருக்கு. சரி எனக்கு வந்து வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்தில் வந்து பக்கத்தில் பார்த்து பார்த்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வில்லிங்னஸ் ஒரு போட்டோகிராஃபி சே ஒரு அந்த கோவா சார் ஐ மீன் சென்டர் ஃபார் சயின்ஸ் வந்து கேமரா இருந்தது. ஸோ அந்த கேமரா எடுத்துகிட்டு நான் பாட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ சில படங்கள் வந்து டவுன் டு அர்த் மேக்சின்ல வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. ஸோ அது வரையும் எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, இந்த சாதாரண ஹாட் ஷாட் கேமரா எடுத்து போடுறது அந்த மாதிரி சின்ன கேமரா. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து போட்டோகிராஃபியை வந்து சரி நம்ம முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்ன் போட்டோகிராஃபி நான் படிக்க ஆரம்பித்தோன்னே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து 2002-2003 அந்த காலகட்டங்களில் வந்து ஃபிலிம் போட்டோகிராஃபி தான் வந்து இருந்தது ஆக்சுவலாக. அப்போ வந்து லைக் திரிவேணி அகாடமியில் வந்து போட்டோகிராஃபி பேசிக் படிக்க ஆரம்பித்தேன். ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற ஓம் பி சர்மா அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டோகிராஃபர் வந்து டார்க் ரூம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். டார்க் ரூம் ஒன்றி படிச்சேன் ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ரியலி எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு டார்க் ரூம்குள்ளே போகும்போது ஒரு பெரிய இன்ட்ரிமெண்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும், அது ஒரு ரொம்ப பர்சனலைஸ் ஸ்பேஸாகவும் இருக்கும். நீங்கள் அவர் உங்களை நீங்கள் ஒண்டி தான் அங்கே இருப்பீங்க, உங்கள் மண்டலில் ஒண்டி தான் இருக்கும். அதுவும் அந்த ஒரு டிம் லைட்டு, அந்த ரெட் கலரான லைட்டு, அது இல்லாமல் அந்த கெமிக்கல் ஸ்மெல், அது இல்லாமல் அந்த ஒரு ஸ்லோவாக பாடுறது வந்து பயங்கர மெஸ்மரைஸாக இருக்கும்.
அது மெதுவா வரும் கட்சியில ஒவ்வொரு அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு ஷேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு அப்படியே உயிர்ந்து வரும். அப்படியே ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இதுல. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டார்டட் டே அந்த அந்த விஷயத்த வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆகிட்டேன். So, if you were sent to for science and environment, we did then become an activist, 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 but our activist, environment activist, like you need evidences. நீங்க பண்ற ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு பெட்டிஷன் போடுறீங்க வச்சுக்கீங்க, ஒரு இப்போ இந்த யுரேனியம் மைனிங் இருக்கு, இல்லாட்டி வேதாந்தா குரூப் இருக்கு, இல்லாட்டி ஸ்டெர்லைட் குரூப் இருக்கு, எந்த ஒரு குரூப் அகேன்ஸ்ட் நீங்க போகும்போது யூ ஹாவ் டு ஹேவ் எவிடென்சஸ். அந்த அப்போ வந்து எவிடென்ஸ் கலெக்ட் பண்றது வந்து லைக் போட்டோகிராஃபி இஸ் த மேஜர் சோர்ஸ். அதுதான் வந்து ஒரு பியூரான எவிடென்ஸ் அந்த காலகட்டத்தில். டிஜிட்டல் வந்த பிறகு அது மாறிடுச்சு, வி வில் டாக் அபௌட் இட் லேட்டர். அந்த காலத்துல வந்து எவிடென்ஸ்னு பார்த்தோம்னா போட்டோகிராஃபி த மெயினான எவிடென்ஸ். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்றாங்க. கிரிமினல்னா வெறும் அந்த ஹியூமன் ரைட் வயலேஷன் கிடையாது, என்வயர்மெண்டல் வயலேஷனும் கிட்டத்தட்ட கிரிமினல் தான். ஒரு கிராமத்துக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னு வச்சு அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி தான். ஸோ அதுக்கு டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்ணும் போது வி நீட் போட்டோகிராஃப் ஆஸ் அன் இண்டெக்ஸ். இப்ப அதுக்காக தான் அந்த போட்டோகிராஃபியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நடத்தி நடத்துறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து கிரீன் கிராண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூஎஸோட கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு ஃபண்ட் வந்து யுரேனியம் மைனிங் பேஸ்டா ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. யுரேனியம் ஜாதுகோடு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். So I went there, that's my first journey at the environmental activism. But the photography was the part of that actually, like as a documenting tool. என்னோட photographs வந்து நான் எக்ஸிபிஷன் வச்சதோ இல்லாட்டி I didn't put it in the net, அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. என்னோட photographs எல்லாமே ஒரு எவிடென்ஸாக தான் இருக்கும். அதை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது. நான் வந்து மைனிங் ஆன்டி மைனிங் ஆக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஐ அம் கம்ப்ளீட்லி ட்ராவலிங் ஆன் இட். இந்தியாவில் எந்த ஒரு மைண்ட்ஸாக இருந்தாலும் அதோட நான் ஒரு கடத்துல போய் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ போட்டோகிராஃபி இருக்கேன். ஒரு 15 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா போட்டோகிராஃப்ஸுமே நான் எந்த ஒரு இதுக்குமே அனுப்பினதும் கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பினதும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸிபிஷன் வச்சதும் கிடையாது. எல்லாமே எல்லாம் எங்கே பார்க்கலாம், நீங்கள் போட்டு படம் பார்க்கலாம், இந்த முக்கால்வாசி படங்கள் எங்கே தான் இருக்கு எல்லாமே. ஸோ இதுதான் என்னோட போட்டோகிராஃபி பேக்ரவுண்ட். இந்த காலகட்டத்தில் வந்து 2006 மாதவன், ஐ திங்க் வி லாஸ்ட் ஹிம். திருப்பி திருப்பி லாகின் பண்ணி வரட்டும். ஐ திங்க் தெர் இஸ் அ ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து. ஐ திங்க் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன், வாய்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்கு. நான் அவரோட இன்டர்நெட்டுக்கு வந்து அவ்வளோ இதாக இல்லைன்னு நினைக்கிறேன். மாதவன் இஸ் ஜஸ்ட் கம்மிங் பேக். ஒரு நிமிஷம் இருங்க. மாதவன் கேக்குதா? இப்ப கேக்குது. அதான் உங்க வி லாஸ்ட் யூ இன்டர்நெட் போயிடுச்சு நினைக்கிறேன். போயிட்டு திருப்பி வந்திருக்கீங்க. ஓகே. ஆ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணனும்னா பண்ணுங்க, இல்லனா அடுத்து இது காட்டுங்க. இல்ல, நான் ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் கேட்ச் பண்ணனும். சரி பண்ணுங்க, அப்ப கொஞ்சம் கேட்ச் பண்ணு. அது வரைக்கும் மத்த கதை எல்லாம் சொல்லுங்க. ஆமா, யாருக்கு பேசணும்னு தெரியல एक्चुअली. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, அப்ப வந்து நான் பாரிஸ்ல இருந்து இந்தியா வந்தப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற அத்தனை டார்க் ரூம் வந்து மெஜாரிட்டி டார்க் ரூம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது எனக்கு. நான் ஒரு பெரிய கனவோட தான் நான் வந்து நினைச்சேன். சரி, நான் படிச்ச இந்த டார்க் ரூம் எல்லாம் படிச்சேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லிக்கு வரேன். எல்லா டார்க் ரூமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பெரிய ஃபர்ஸ்டேஷனால ஒரு டைம் இருந்துச்சு. அப்போ வந்து லைக் அப்போ வந்து டிஜிட்டல் கேமரா தான் பயங்கிட்டு இருந்தேன். எல்லாமே டிஜிட்டல் கேமரா வச்சிருந்தேன். இப்போ நீ டிஜிட்டல் கேமரா இல்லைன்னா நீ போட்டோகிராஃபரி இல்லைங்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாச்சு அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல நான் எனக்கு அது இருந்த அறிமுகம், அந்த டார்க் ரூம் மேல இருந்த அறிமுகமும் ஒரு ஒரு வகையான ஒரு லவ்னு சொல்லலாம் ஆக்சுவலா. அந்த லவ் வந்து என்னால விட முடியல ஆக்சுவலா. நான் என்ன நினைச்சேன், சரி இல்லை, உலகம் வந்து முன்னாடி போகட்டும், நம்ம பின்னாடி போகலாம், நம்ம பின்னோக்கி போவோம், எல்லாரும் முன்னாடி போட்டுருவோம், நம்ம நமக்குன்னு ஒரு இறக்கக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவா ஷிஃப்ட் பண்ண. அப்போதான் கோவா வந்த பிறகு ஸ்லைட்ஸ் நோ சாரி
அந்த கேமரா அப்ஸ்குரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அரிஸ்டா டைம்ல இருந்து உருவாகிச்சு. ஹலோ கேக்குது 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 இல்ல கேமரா அப்ஸ்குரா ஆல்மோஸ்ட் 400-500 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, இதோட ஹிஸ்டரி பாத்தீங்களா, போட்டோகிராபி ஹிஸ்டரி வந்து எல்லாருமே வந்து அமெரிக்கால அது பாரிஸ்ல உருவானதுன்னு இல்ல அமெரிக்கால இருந்து வளர்ந்ததுன்னு. பட் நான் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணுவேன் இந்த ஐடியாவை. ஏன்னா இந்த போட்டோகிராஃபியோட ஐடியாலஜி வளர்ந்ததே வந்து ஈரானுக்குள்ளயும் ஈரான்லயும் தான். ஏன்னா ரிசர்ச் எல்லாம் நிறைய இருக்கு. அது புக் ஆன் ஆப்டிக்ஸ் அப்படின்ட்டு அல்கு அப்படிங்கிற ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன், ஈராக்கோட ஒரு மேத்தமெட்டிஷியன் எழுதின ஒரு புத்தகம் தான் வந்து போட்டோகிராஃபிக்கு பேசே ஆச்சுலாம். அவர் தான் வந்து இந்த போட்டோ அந்த கேமரா அப்ஸ்குராவுக்கு வந்து ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு முதல்ல. ஆக்சுவலி இஸ் மேத்தமெட்டிஷியன், அவர் வந்து ஒரு லுனடிக், அதாவது ஒரு பைத்தியக்காரன். ஸோ வந்து ஒரு பயங்கர இன்டெலெக்சுவல், பயங்கர பைத்தியக்காரான ஒரு ஆள். அதனால வந்து அந்த அந்த டைம்ல அந்த ராஜா வந்து ஜெயில போடுறாங்க. அந்த ஜெயில வந்து அவர் வந்து அந்த லைட்டை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து அந்த லைட் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு சின்ன ஹோல் மூலியமா வந்து ஒரு இன்வெர்டட் இமேஜ் உருவாக்குது அவரோட செல் வால். அதுதான் வந்து அவர் வந்து புக் ஆஃப் ஆப்டிக்ஸ்ல வந்து கேமரா அப்ஸ்குரா அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் அதே மாதிரி அவரும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரிஸ்டாட்டில் அப்போ வந்து கேமரா அப்ஸ்குரா வந்து ஆல்ரெடி இருந்தது அந்த போட்டோகிராஃபி உருவாக்குறதுக்கு முன்னாடி. போட்டோகிராஃபி வந்து 1838 1838 தான் நம்ம உருவாச்சு. அதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோகிராஃபி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த போட்டோ அந்த கேமரா அப்ஸ்குரா வச்சுதான் வந்து பல பேர் வந்து பெயிண்டிங்கே பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெர்டட் இமேஜை ட்ரேஸ் பண்ணி தான் வந்து ராம்ராட்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து எல்லா ரெனசான்ஸ் பெயிண்டர்ஸும் வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சரல் பில்டிங்கை வந்து வரையறதுக்கும் வந்து கேமரா லூசிடான ஒன்று கேமரா அப்ஸ்குரா காமிக்கிறவங்க. கேமரா லூசிடாங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் தான், அதை பயன்படுத்தி நிறைய ஆர்கிடெக்சரல் பில்டிங் பண்ணிக்காங்க. இது ரெண்டுமே வந்து போட்டோகிராஃபினால கேமரா ஸ்ட்ரக்சர். நம்ம போட்டோகிராஃபி வந்து பிரிண்டாகவும் பார்க்கலாம். ஒரு சைடு வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் சயின்ஸ், இன்னொன்று வந்து கேப்சரிங் சயின்ஸ். இந்த ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு 500 வருடங்கள் முன்னாலே வந்து எக்ஸ்பிளைன் ஆன ஒரு தியரி ஆகிடுச்சு. பிரிண்டிங் தான் வந்து 1800ல வந்து உருவாகிச்சு. அதாவது போட்டோகிராஃபை வந்து பிரிண்ட் பண்றது வந்து ஈஸி, அது அதுவும் முன்னாடியே உருவாகிருக்கு. அதாவது நீங்க சொல் பார்க்க போனோம்னா போட்டோகிராஃபி வந்து நம்ம சுத்தி எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம வந்து வெயில போனோம், வெயில போனா நம்ம பிரிண்ட் போயிடுவோம் அப்படின்னு, அதுதான் போட்டோகிராஃபி. ஸ்கேனிங், அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறதான் வந்து போட்டோகிராஃபி பிரிண்டிங். நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்களோட வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் வச்சுட்டு நீங்க வெயில ரொம்ப நேரம் வச்சு பாருங்க, நெகட்டிவோட போட்டோவோட இம்ப்ரிண்ட் வந்து உங்க கையில இருக்கும். ஆனா உங்க பாடியை வந்து ஒரு லைட் மெட்டீரியல் தான். அதே மாதிரிதான் லீவ்ஸ், குளோரோஃபில், குளோரோஃபில் ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் தான். அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கு. கேமரா பின்வால் கான்செப்ட் கூட நம்ம வீட்டு கூரைகள்ல பார்த்தோம்னா அந்த சின்ன லைட் வரும், நம்ம போறது கவனிச்சோம்னா அது ஒரு இன்வெர்டட் இமேஜா தெரியும். நம்ம அதுக்கு கவனிச்சது கிடையாது, நம்ம அது வந்து நம்ம எடுக்கல, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருந்துட்டோம், அதனால நம்ம அதை கவனிக்கல. ஸோ அதனால கேமராங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்தது, பிரிண்டிங் ரொம்ப காலத்துக்கு முன்னு. எது வந்து இல்லைன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்றது. நம்ம போட்டோ வந்து கையில ஒட்டிட்டோம், அது நம்ம போட்டோ வந்து நம்ம பாடியில வந்துருச்சு, ஆனா மட்டும் நீங்க வெயில் போனீங்கன்னா அந்த அந்த போட்டோ வந்து டிசப்பியர் ஆகும். இது கண்டினியூஸ், இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்றோம், அதாவது பிக்ஸ் பண்றோம். அதனாலதான் இந்த பிக்சருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது டார்க் ரூம்ல. பிக்ஸ் பண்றோம், சோடியம் தயோசல்பேட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அதுதான் வந்து பிக்சர். இதுதான் வந்து இன்வென்ஷன் ஆஃப் சோடியம் தயோசல்பேட் இஸ் இன்வென்ஷன் ஆஃப் டார்க். இது வந்து 1838ல நடந்த ஒரு விஷயம். அது வந்து கண்டுபிடிச்ச வந்து ஹர்ஷல் அப்படிங்கிறவர் தான் இதுல கண்டன்ல. சரி, இது வந்து சின்ன சும்மா ஹிஸ்டரி. ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பின்வோலுக்கு போயிடலாம். இந்த பின்வோல்க்கு இந்த மேட்ச் பாக்ஸ் பின்வோல் கேமரா பண்ணணும்னு, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி. ஸோ ஐ தாட் இது வந்து 2008 தமிழ்நாடு ஜெனரல் எலெக்ஷனை வந்து நான் கேப்சர் பண்ணிருக்கிறேன். இந்த வெறும் பின்வோல் கேமரா தான், இந்த பின்னோர் கேமரா வச்சுதான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே டிராவல் பண்ணேன். இந்த அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ், ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப போரிங்கான ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலா. ஒரு ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு அழகியல் இருக்கு.
அந்த அழகியல பாக்குறது எப்படின்னா, இது மாதிரி ஒரு நான் ஆர்த்தடாக்ஸ் கேமரா மூலியமா இப்ப கேப்சர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்டட் இந்த பின்ஹோல் கேமரா பயன்படுத்தினேன். ஆக்சுவலா இதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா இந்த பின்ஹோல் கேமரா வந்து இதோ ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ஒரு லாங்குவேஜா மாறிச்சு. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன எனக்கு இந்த ஒரு பாலிடிக்ஸே வந்து இந்த பாலிடிக்ஸ் இல்லைன்னா ஒரு நாலு பேர் பேசுவான், 100 பேர் உட்காந்துருப்பான், இல்லாட்டி ஒரு ப்ரொசஷன் நடக்கும், இல்லாட்டி ஒரு பேலன்ஸ் இருக்கும், இதுதான் இருக்கும். மதன், நீங்க ஏதோ பின்னோக்கி போறீங்கன்னு சொல்லிட்டு 2054 எல்லாம் போட்டிருக்கீங்க. 2054 இருக்கு அது. ஆமா ரொம்ப இதுங்க அது. இது வந்து அதாவது வருங்காலத்துக்காக போட்டுருது. வரும் வரும் சரி இல்லையா. இந்த பின்னோல்க்கு இந்த இந்த ஒரு பொலிட்டிக்கிங் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் வந்து அப்போ வந்து நான் கோவாவுக்கு வந்துட்டேன். பொலிட்டிக்கிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் வந்து கோவா எக்ஸிபிஷன் வச்சேன் கோவால பஞ்சிமில். அந்த ஒரு எக்ஸிபிஷன் பிளஸ் அதுக்கு உண்டான ஒரு டாக் ஷோ நடந்தது. ஸோ அந்த எக்ஸிபிஷன் முடிச்சு டாக் ஷோல வந்து ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் தி ஹிஸ்டரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அது அப்படின்ட்டு. அப்படி எவால்வ் அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து ஒரு 100 பேர் இருந்தாங்க. 100 பேர்ல ரொம்ப எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனா 15 பேர் தான் வச்சுக்கலாம். ஒன்று 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 10-15 பேர் எல்லாருமே இந்த டாக் ஷோ எல்லாருமே ரெண்டு பேரும் நின்னாங்க. ஒன்னு வந்து எட்சன், இன்னொன்னு வந்து சீனிவாஸ். இந்த எட்சன் சீனிவாஸ் நான் இந்த மூணு பேர் சேர்ந்ததான் வந்து சரி. இது வந்து கேமரா அப்ஸ்குரா. இது கேமரா அப்ஸ்குரா அப்படிங்கறது சொன்ன மாதிரி ஒரு அப்ஸ்குரா அப்படிங்கறதே வந்து கேமரா அதாவது டார்க் ரூம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு அர்த்தம். இந்த கேமரா அப்ஸ்குரா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு வாய்ஸ்ல. ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிட்டு திருப்பி பாக்கட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணி பாக்குறேன். ஓகே இப்ப பேசுங்க. கேக்குதுங்களா இப்போ? உண்மையிலே சாரி, நான் ஆக்சுவலா நான் நீலகிரி மாவட்டத்துல இருக்கிறதுனால ஒரு காட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கிறதுனால கண்டினியூஸ் இன்டர்நெட் வர்றது கிடையாது. கரெக்ட் கரெக்ட். இப்போ கேக்குதுங்களா? கோ அஹெட் கோ அஹெட், வீல் அட்ஜஸ்ட். இன்னைக்கு என்ன எப்படினாலும் நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால அப்புறம் வந்து இன்னொரு தடவை கூட கேட்டுக்கலாம். பட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கு, பட் பரவாயில்ல, கோ அஹெட். இப்ப பரவாயில்லையா? வருட பழமையான ஒரு சயின்ஸ் தான், ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜில. இது ஒரு டார்க் ரூம் மாதிரி. இந்த ஒரு கோவில பண்ண டெல்லியில, கோவிச்சிங்கிறது ஒரு ஆர்ட் ஸ்பேஸ் டெல்லியில. இதுக்கு நீங்க பாக்குறீங்க இந்த அவுட்லெட் சைட்ல, இது உள்ள வந்து ஒரு டார்க் ரூம் இருக்கு. இந்த டார்க் ரூம் குள்ளதான் லேபும் இருக்கு. ஸோ இனவே வந்து ஒரு ஒரு ஐடியா என்னன்னா, லைக் நீங்க வந்து ஒரு கேமரா உள்ள உட்காந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரிதான் இந்த ஒரு என்டையர் ஆர்டே நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இப்போ வந்து இந்த இந்த இவங்க உட்காந்துருக்காங்க, உள்ள உட்காந்து போட்டோ இதோட இன்வெர்டட் இமேஜை வந்து கேமரா கேப்சர் பண்றோம், உள்ளே ப்ராசஸ் பண்றோம். தென் வென் பி கம் அவுட், ஸோ நம்ம வந்து அந்த போட்டோவோட வரும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் கேமரா மாதிரி தான். இப்ப நீங்க அதான் இல்லாட்டி இந்த போட்டோரேட் கேமரா மாதிரி தான். நீங்க இப்ப போட்டோ எடுத்த பிறகு எப்படி இந்த போட்டோ வந்து பிரிண்ட் ஆகி வெளில வருதோ அதே மாதிரி இந்த என்டையர் கேமரா வந்து கம்ப்ளீட்லி ஹியூமன் ஆபரேட். ஏன்னா உள்ள வந்து ஒரு நானோ மேக்ஸிமம் நான் தான் உள்ள வந்து அந்த நானே பிரிண்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வருவேன். இது வந்து ஒரு ஒரு பெரிய கேமராக்குள்ள இருந்து ஒரு இமேஜ் வர்ற மாதிரி ஒரு இது கேமரா அப்ஸ்க்யூரா இருக்கு, டெவலப் பண்ணது. இது வந்து என்ன ஒரு ஐடியாலஜினா, லைக் எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே அந்த ஆர்ட்ங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்களா? இந்த ஒரு இது டூல் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு டூல். ஒரு மாடல் உட்கார இருப்போம், எல்லாம் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸோ இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி இன்டராக்டிவ் ஆர்ட். அந்த கேமராவே வந்து ஒரு இன்டராக்டிவ் ஆர்ட்.
இது வந்து நம்ம கோவால பண்ணல. இது வந்து முரங் கேமரா வந்து நாகாலாந்துல பண்ணது. நாகாலாந்து இது வந்து முரங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் யூத் ஹாஸ்டல் வாங்கிருந்தது, அதாவது அவங்களுடைய கல்ச்சர்ல ஒவ்வொரு கிராமமா எடுத்துட்டு போயிருந்தோம். சரி, ஒரு போட்டோகிராஃபி இன்ட்ரோடக்ஷனுக்கும் சரி, அது இல்லாம ஒரு கம்யூனிட்டி கான்வர்சேஷன் இதுல உருவாகும். இப்ப உள்ள நீங்க டார்க் உள்ள போன பிறகு லைக் வந்து நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப எப்படி நம்ம குவாரண்டைன் டைம்ல வந்து இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாமே தனியா இருக்கும் இல்லைங்களா. சோ இதே வந்து நம்ம நார்மல் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோரம் ரொம்ப கம்மி தான், இது ரொம்ப ஈஸியால பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாருக்கும் டைம் இருக்காது, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருது. அதே மாதிரி டார்க் ரூம், டார்க் ரூம் உள்ள போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி வரையும் இருக்கும், அது பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் வரும். ஸோ இது ஒரு கல்ச்சுரல் கன்வர்சேஷனை வந்து உருவாச்சு இந்த கம்யூனிட்டி அரௌண்ட். இதுதான் நம்மளோட கேமரா அப்ஸ்குரா. ஆக்சுவலா வந்து இந்த டைம்ல வந்து இப்போ கேமரா அப்படின்னா வச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஹம்பி கோயில் இருக்கும், அதுல வந்து ஒரு அந்த ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பின்னோல் கேமரா இருக்கு. நீங்க அடுத்த மாதிரி பெரிய நான் சொன்ன மாதிரி பின்னோல் கேமரா பத்தி பேசுறோம், ஒரு மேல கேமரா அப்ஸ்குரா வந்தது. அதுக்கப்புறம் போட்டோகிராஃபி உருவானதுக்குன்னு ஒருவாச்சுன்னா டெக்ரோடைப் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் உருவானா வந்து அந்த போட்டோகிராஃபி உருவாது. லூயு டெக்ரே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் தான், அவர் டயரோமா ஆர்டிஸ்ட். ஆக்சுவலா டயரோமா ஆர்டிஸ்ட்னா என்ன சொல்றதுன்னா, நம்ம கொலு வைக்கிறோம்ல தமிழ்நாட்டுல, அதே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாவே அங்க இருக்கும். அது டயரோமான் பேர் ஆக்சுவலா. அது வந்து பேட்டில் ஃபீல்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ், இல்லை கிறிஸ்டானிட்டி பத்தி, இதுல வந்து ஒரு சின்ன சின்ன மினியேச்சர் வச்சிருப்பாங்க. அதன் மூலியமா ஒரு ஒரு ஸ்டோரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதான் டயரோமா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா. நம்ம ஊர்ல குரு வந்து ஆர்டா பார்க்கறாங்க, அவங்க வந்து ஆர்டா பார்க்கறாங்க. அவருதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் இருந்தது, போட்டோவை கேப்சர் பண்றதுக்கும் மெட்டீரியல்ஸ் இருந்தது. ஆனா இந்த போட்டோ வந்து பிரிசர்வ் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது. அது அந்த சோடியம் பெரோசல்ஃபேட் இந்த பிக்சர் தான் வந்து முக்கியமான காம்பனெண்ட் அந்த போட்டோகிராஃபி உருவானதுக்கு. அதுதான் அதனாலதான் டெக்ரோடைப் நீபிஸ் நேப்போ லூயு டெக்ரோ இந்த ரெண்டு பேர் தான் பொறுத்தவரை இந்த விஷயத்த ரிசர்ச் பண்ணும் போது நீபோர் வந்து இறந்துடுறாரு. அப்போ வெறும் அப்போ வந்து அவர் ஒரு சில்வர் பிளேட்ல வந்து ஒரு போட்டட் வித் பொம்மை, இது ரெண்டுத்தையும் கோட் பண்ணி ஒரு கேமரால அந்த கேமரால எக்ஸ்போஸ் பண்ணும் போது ஒரு இமேஜ் உருவாகுது. அந்த இமேஜை வந்து சோடியம் தயோ சல்பேட்டை வச்சு பிக்ஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போட்டோகிராஃபி. இன்னைக்கு உலகத்துல வந்து முதல் போட்டோகிராஃபி, அதாவது ஃபிக்ஸ்டு இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெக்ரோடைப்ஸ் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். நீங்க அந்த நீங்க ஹிஸ்டரி ஆஃப் போட்டோகிராஃபின்னு பார்க்க போகும்போது நீங்க வந்து பல படங்களை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஆனா அந்த படம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ஒரு ரோட்ல போற தார் இருக்குங்கல்ல, அந்த தாரே வந்து ஒவ்வொரு லைட் இன்டென்சிட்டியும் ஹார்டன் ஆகியும் சாஃப்டாகவும் இருக்கும். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அது என்ன சாஃப்ட் எல்லாமே வாஷ் ஆயிடும், ஹார்டான மெட்டீரியல் வந்து ஹார்டாவே இருக்கும்போது அது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து அப்போ வந்து ஒரு உருவாக்கணும் ஒரு
ஃபிக்ஸிங் டெக்னாலஜினு வச்சுக்கலாம், அதுவும் சஸ்டைனபிள் கிடையாது, அது பண்ண முடியாது. ஆனால் டெக்ரோ டைப் வந்து ரொம்ப சஸ்டைனபிளாக இருந்தது. இது வந்து சில்வர் பிளேட் வந்து சோடியம் ஐ மீன் அயோடின் அண்ட் ப்ரோமைடை கோட் பண்ணிட்டு தென் யூ டேக் தி பிக்சர் அண்ட் இந்த டெவலப்பிங் மதுவன் ஹலோ மதுவன் கேக்குது. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்போ கேக்குதுங்களா? ஓகே, எனக்கு வீடியோ ஆன் பண்ணியே வைங்க. எனக்கு தெரிஞ்சு வீடியோ இருக்கும் போது ஆடியோ நல்லா இருக்கும்னு சொல்றது. சரி, சொல்லுங்க செல்வா. மாதவன், நீங்க வேணா வீட்டுல வேற ஏதாவது பெட்டர் சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து ட்ரை பண்ணி பாக்கலாமா? பெட்டர் சிக்னல் நான் பயந்து தான் போகும் தெரியுமா? இல்ல இல்ல, ஏதாவது ஒரு ஏரியால பேசிட்டு இருக்கோம். ஹலோ, செல்வா. அதான் அவர் போயிட்டு வரட்டும். இந்த ஸ்கிரீன் அவர் எஜெக்ட் பண்ணாதான் நம்ம இங்க. ஓகே, ஆமா. நீங்க முஸ்தபாட்ட மிஸ் பண்ண டாபிக் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த இது, எந்த விஷயம்? மதன் வர வரைக்கும் கூட என்ன மிஸ் பண்ணிருந்தானே, ஸ்பெசிபிக் டு பிரைசிங். நீங்க வந்து இந்த பிரின்ஸ் எல்லாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தோம் இல்லையா? ஆமா, அத பத்தின விஷயம். ஏன்னா இப்ப வந்து நீங்க யூ ஆர் ஆல்சோ ஷூட்டிங் ஃபிலிம். ஆமா, ஷூட் பண்றேன். இப்ப மாதன் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்து கம்ப்ளீட்லி அபவுட் ஃபிலிம் போட்டோகிராஃபி. எப்படி வந்து இந்த கேமரா அப்ஸ்கியூராங்கிற விஷயம், பழங்காலத்துல 500 வருஷமா இருந்த விஷயம் எப்படி ஒரு ஃபிக்சர்ல வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரான்ஸ் போட்டோகிராஃபர் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிலிம் கேமரா வந்துடுது, எல்லாம் வந்துட்டு ஒரு பின் ஹோல் கேமராவில் அந்த ஷூட் பண்ண விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். அதனால் நீங்கள் ஃபிலிம்க்கு ப்ரைஸ் பண்ணுறது எப்படி, ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபியில் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி வேறு மாதிரி எதாவது ப்ரைஸிங் எதாவது இருக்கா? இல்லை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுற விஷயங்கள், இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வீல் டிசைட் ஆன் சம்திங். பட் புக் விஷயத்தை வந்து வேறு நீங்கள் பிரிண்டாக சேல் பண்ணும்போது அதை எப்படி ப்ரைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் தான் கேட்டிருந்தோம் நம்ம. ஹம்பி எப்ப
இல்ல ஹம்பியில வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் ஹம்பி கோயில் இருக்கு இல்ல, அந்த கோயில வந்து ஒரு பின்னோல் வந்து ஆர்கிடெக்சர்லயே ஒரு பின்னோல் ஒன்று உருவாக்கிட்டாங்க. அந்த ஒரு கோபுரத்தை வந்து நீங்க வந்து அந்த ரூம்க்குள்ள அந்த ஒரு ஒரு அழகான ஒரு ரூம் இருக்கு, கம்ப்ளீட் டார்க்னஸ் டார்க்கா இருக்கும். அந்த ரூம்ல போனீங்கன்னா நீங்க இன்வெர்டர் இமேஜ் வந்து அந்த கோயில பாக்கலாம். இது எதுக்கு உருவாகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது நம்மளுக்கு. ஆனா இது வந்து தச்சையில உருவாகும் கிடையாது, ஆனா ரொம்ப கிளியரா அந்த பண்ணிருக்காங்க. சின்ன ஹோல் வந்திருக்கு அப்படின்ற ரூம் அவங்க பயன்படுத்தி ஒரு சயின்டிபிக்கா என்ன ஒரு ஆர்கிட்டெக்ட் நம்ம பேசும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இட் மேபி லைக் கிளாஸ் டிவைட் இருந்தது இல்ல இந்தியாவில், ஒரு கீழ்ஜாதி மக்கள்ல வந்து அந்த கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாத டைம்ல வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அதுக்கு தேவையில்லை. ஆனா நம்ம பின்வோல் போட்டோகிராஃபி பின்வோல் கேமரா வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல இருந்துருக்குங்கிறது என்னுடைய இது. இதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பின்வோல் கேமராவை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து கேமரா அப்புறம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இந்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபிக் ப்ராசஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னா டெக்ரோ டைப்ஸ் தான். இந்த டெக்ரோ டைப்புங்கிறது வந்து அந்த பேர் வந்து இந்த லியூ டெக்ரோ அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்து டெக்ரோ டைப்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து. அந்த டெக்ரோ டைப் உருவானது கதை வந்து இந்த சில்வர் பிளேட்ல வந்து சோடியம் ஐ மீன் அயோடின் ஒரு ப்ரோமேட் இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷன்ல வந்து பேப்பரா செட்டில் பண்றாங்க மேல. அப்ப என்ன ஆகுது, சில்வர் அயோடைட் சில்வர் ப்ரோமேட் அந்த ஒரு ரியாக்ஷன்ல அப்போ வந்து லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் மாதிரி. ஆக்சுவலா சில்வர் தான் வந்து லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் மெயினா. நீங்க வந்து சில்வர் ரிங்லாம் பார்த்து நீங்க வெளில எடுத்துட்டு போனீங்கன்னா சில்வர் வந்து டார்னிஷ் ஆயிடும், கருப்பா மாறிடும், அதுதான் லைட் சென்சிட்டிவ்ங்கிறது. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து லைட் பார்ட்டிகல்ஸ் போட்டான்ஸ் போதும் அது வந்து ஒரு ஒரு சில்வரோட அதோட நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மாறும். அந்த நிலை மாறும்போது அந்த இது வந்து கருப்பா மாறுது. ஆக்சுவலா வந்து ரியாக்ஷன் வர எல்லா சில்வருமே வந்து கருப்பா மாறுது, ரியாக்ட் ஆகிறதெல்லாம் ஒயிட்டா இருக்கு, அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிதான் அது உருவாகுது. ஆக்சுவலா அந்த சில்வர் அயோடைடும் சில்வர் புரோமைடும் வந்து லைட்ல உருவாகும் போது இந்த பிக்சர் உருவாகும். இது எப்படி பிக்ஸ் இது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா மெர்குரி வேப்பர்ல டெவலப் பண்ணுவோம். இது வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு டெக்ரோ டைப்பை பொறுத்த வரைக்கும், ஒன்று வந்து மெர்குரி ப்ராசஸ், இன்னொரு வந்து பெக்குரல் ப்ராசஸ். டெக்ரோ டைப் டெக்ரோ யூஸ் பண்ணது வந்து டெக்ரோ டைப் ப்ராசஸ் அதாவது மெர்குரி ப்ராசஸ். அதுக்கப்புறம் நாலாடையில வந்து மெர்குரி ஃபியூம்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபியூம்ஸ் ஆக்சுவலா லைக் லங் கேன்சர். அதனால வந்து லைக் டெக்ரோ ப்ராசஸ் லேட்டர் பீரியட்ல வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த டெக்ரோ டைப் வந்து 1839 ஆகஸ்ட் 20 எல்லாருமே தெரியும், வேர்ல்டு போட்டோகிராஃபி எல்லாரும் கொண்டாடுறோம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஆகஸ்ட் 20 தான் வந்து டெக்ரோடைப் வந்து உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்கன்னா ஆர்டிஸ்ட் இல்லை, பிரெஞ்சு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு பயங்கரமான இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி அதை பேட்டன்ட் வாங்கி ஸோ தே கிவ் டு தி வேர்ல்ட் ஃப்ரீயாகவே. ஸோ இது எனிபடி கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டன்ட்டே இல்லாமல் ஒரு இந்த இன்வென்ஷனை வந்து உலகத்துக்கு அறிவித்தேன். அது நீங்கள் அறிவிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்லைனாக வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஃப்ரம் டுடே பெயிண்டிங் இஸ் டெட் அப்படிங்கிறலாம். ஆனால் பெயிண்டிங் வந்து டெட்டாக்கி இந்த ஃபோட்டோகிராஃபியோட வரலாறு அதுதான் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அது உருவாகிச்சு. ஸோ இதுதான் வந்து டெக்ரோ டைப். இது சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பின்னோக்கியிலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஐ வென்ட் அண்ட் ஸ்டடிட் ஹவு டு மேக் டெக்ரோ டைப்ஸ். நம்ம இந்தியாவில் ஆப்வியஸாக நம்ம படிக்க முடியாது இல்லை, அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் இந்த மாதிரி யூடியூப் இன்டர்நெட்லாம் கிடையாது. அதனால லைக் ஐ ஹவ் டு ட்ராவல் டு யூஎஸ் டு ஸ்டடி திஸ் டெக்ரோ டைப் அப்படின்ட்டு. யூஎஸில் தான் வந்து அதிகமான ஃபோட்டோகிராஃபர் டெக்ரோ டைப்பிக் ஸ்டுடியோ வந்து உருவாச்சு அந்த அந்த காலகட்டத்தில் 1820s ஃபார்ட்டிஸில். காரணம் என்னன்னா அமெரிக்காவோட வரலாறே வந்து ஃபோட்டோகிராஃபியில் தான் உருவாகுது, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரலாறு கிடையாது. நம்மள்ட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கு, நம்மள்ட்ட ஆர்கிடெக்சரல் பியூட்டிஸ் இருக்கு, நம்மள்ட்ட பெரிய பெரிய பில்டிங்ஸ் என்னென்னோ ஒரு மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, என்னென்னோ இருக்கு, அதே மாதிரி யூரோப்லேயும் இருக்கு, அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் இருக்கு. ஆனா அமெரிக்காவில் எந்த வரலாறும் கிடையாது, இருந்த வரலாறு எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா போட்டோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா மாறிடுச்சு. அப்போ வந்து போட்டோகிராஃபி இன்வென்ஷன் வந்து ஐ திங்க் 1 இயர் ஒரே வருஷத்துல வந்து, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு கிடையாது, 180 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 1840s கிட்டத்தட்ட ஒரு 1000 டெக்ரோ டைப் ஸ்டுடியோஸ் வந்து அமெரிக்காவில் உருவாச்சு. நீங்க அப்ரஹாம் லிங்கனோட போட்டோகிராஃப்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா எல்லாமே டெக்ரோ டைப்ஸ் தான். அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே டெக்ரோ டைப் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏரியாவில். இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் கூட ரொம்ப பாப்புலராக இருந்தது காரணம் இந்தியாவில் தான், அதுவும் இல்லாமல் அந்த
ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு மகாராஜா வந்து இந்த போட்டோகிராபி டெக்னிக் பார்த்த பிறகு ஒரு கப்பல ஒரு மூணு கப்பல வந்து ஃபேன்சி போட்டாங்க. அவர் வந்து போட்டோ எடுத்து ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி வந்து கோட் பெயிண்டர்ஸ் இருப்பாங்க உங்க வரைவாங்க. ஆனா அந்த போட்டோகிராபி வந்து உண்மையான ஒரு உருவத்தை வந்து உருவாக்குது, 100% பிரதிபலிக்குதுங்கிற ஒரே ஒரு காப்பியாக இப்ப எல்லாருமே வந்து ஸ்டார்டட் யூசிங் இட். அதாவது இன்னைக்கு இருக்கிற டேர்ம் நம்ம சொல்ல போனோம்னா டெனோ டைப் வந்து 1938 வந்து வைரல் ஆகும். இட் பிகம்ஸ் தி டாக் ஆஃப் தி வேர்ல்ட் ஆக்சுவலா. அமெரிக்கால ஒரு 1000 ஸ்டுடியோ இருந்தது, லண்டன்ல ஸ்டுடியோ இருந்தது, ஜெர்மனில எல்லாம் உணவுலாவே போச்சு ஆக்சுவலா. நீங்க யோசிக்கணும் நீங்க அதாவது அந்த காலகட்டத்துல வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் கிடையாது, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கிடையாது. அந்த காலத்திலேயே வந்து அந்த அளவுக்கு வேகமா பாருங்க ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து டெனோ டைப். இதுதான் வந்து போட்டோகிராஃபியோட ஆரம்ப காலத்துல வச்சுருக்காங்க. இந்தியாவிலையும் டெக்ரோ டைப்ஸ் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரியா போட்டோகிராஃபி ஹிஸ்டரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்தியாவை அடிமைப்படுத்துறதுக்குன்னே வந்த ஒரு டெக்னாலஜி இல்லைன்னா அது போட்டோகிராஃபி தான். அதுதான் என்னோட ஸ்ட்ராங்கான வியூ. நான் வந்து போர்ட்ரேட் ஆஃப் தி நேஷன் ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் கியூரேட் பண்ணேன் பாம்பேல 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட என்டையர் கான்வர்சேஷனே ஆன்டி அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து போட்டோகிராஃபியை வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனே எழுதிட்டு இருக்கணும் இந்தியாவோட போட்டோகிராஃபி சர்க்கிள்ல. ஆனா இது வந்து நமக்கு நம்ம கம்ப்ளீட்டா தப்பு ஆச்சலாம். போட்டோகிராஃபி வச்சுதான் நம்மள அடிமையாகணும். போட்டோகிராஃபி அந்த அதே மாதிரி ரயில்வே டெலிகிராம் இந்த மூணு விஷயம்தான் இந்தியா வந்து அடிமையாக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. இந்த மூணு போட்டோகிராஃபி அதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த போட்டோகிராஃபோட விஜுவல் வச்சுதான் நம்மள அடிமையாகும். இது ரொம்ப முக்கியமான வரலாறு இந்தியா பொறுத்தவரைக்கும். சரி நம்ம போட்டோகிராஃபி டெவலப் டைப் நான் படிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தேன். மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது ஸோ இப்போ ஒரு டெவலப் டைப் போனான ஒரு எக்கோசிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணுவோம். அந்த எக்கோசிஸ்டம் என்னன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சில்வர் பிளேட்ல வந்து இந்த சில்வர் பிளேட் நான் உருவாக்கணும், அதுக்கப்புறம் நான் அயோடின் பாத் உருவாக்கணும், நான் குரோமைட் பாத் உருவாக்கணும், சென்சிடைஸ் பிளேஸ் உருவாக்கணும், உருவாக்கணும், எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம இந்தியாவில் கிடையாது. அப்படி உருவானது தான் ஒன்று அது வரை இந்த பிக்சர் உருவார காலம் வரையும் ப்ரீ போட்டோகிராஃபிக் ஈரா அப்படிங்கிற மாதிரி உருவாகும். அந்த காலகட்டத்தில் வந்து கேமரா உருவாச்சு, லென்ஸ்லாம் நிறைய உருவாச்சு. இது எல்லாமே வந்து பெயிண்டிங்க்கு பயன்படுத்தினாங்க, ஆர்கிடெக்சருக்கு பயன்படுத்தினாங்க, மற்ற விஷயங்கள் அதாவது இது ரெண்டுத்துக்கு தான் மேஜராக பயன்படுத்தினாங்க இந்த ப்ரீ போட்டோகிராஃபிக் ஈரால. அதுக்கப்புறம் வந்து 1838 1880 வரையும் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனையும் ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபர்ஸும் ஒத்துக்கிற ஒரே விஷயத்துக்கு இதுதான் ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபிக்கிறான். அது ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 1880 என்னைக்கு வந்து கொடாக் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரௌனி கேமரா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அந்த ப்ரௌனி கேமராவோட இன்ட்ரொடக்ஷன்ல இருந்து 1980 வரை கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அனலாக் போட்டோகிராஃபிக்கிறா அப்படின்றது. இதுதான் வந்து அனலாக் பீரியட் அப்படிங்கிறோம். அப்புறம் 1980 அதுக்கப்புறம் இப்போ இது வரையும் வந்து நம்ம டிஜிட்டல் ஈரா அப்படிங்கிறோம். இப்போ இப்போ டிஜிட்டல் கேமரா தான் இருக்கு. இதை 4 மேஜர் போட்டோகிராஃபிக் ஈரா நம்ம. இது ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபிக் ஈரா ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த ஒரு 1839 1880 வந்து போட்டோகிராஃபோட எல்லா கான்செப்டுமே உருவாக்கு. கிட்டத்தட்ட 150 டைப் ஆஃப் போட்டோகிராஃபி இருக்கு, அதை லிஸ்ட் காண்பிக்க முடியும். ஒவ்வொருமே ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்சனுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் டிஸ்கவர் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு ரியாக்சனை வந்து உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருமே ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து ஒரு சிலர் வந்து ஆக்சிடென்ட் உருவானது, சிலர் வந்து உருவாகினவங்க எல்லாமே சயின்டிஸ்ட் தான், யாரும் கிடையாது போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே சயின்டிஸ்ட் தான். எல்லா சயின்டிஸ்டுமே ஒவ்வொரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல ஒவ்வொரு பேப்பர் பேஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், இந்த
இந்த பைண்டிங் மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியம் ஆச்சுக்கலாம். ஒரு பேஸ் இருக்கும், ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல். நம்ம சொன்ன மாதிரி சில்வர் நைட்ரேட் தான் வந்து லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஒரு பேஸுங்கிறது அந்த சில்வர் நைட்ரேட்டை உட்கார வைக்க வேண்டிய ஒரு இடம் தேவைப்படுது. அதுதான் பேப்பர், இல்லை கேன்வாஸாக இருக்கலாம், இல்லை பேப்பராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எனி இது சர்ஃபேஸாக இருக்கலாம், அதுதான் பேஸ். இது ரெண்டுத்தையுமே பைண்ட் பண்ணுறது ஒரு மெட்டீரியல் தேவை, அதுதான் பைண்டர். அந்த பைண்டர் வந்து ஜெலட்டின், ஜெலட்டினாக இருக்கலாம், அதான் சில்வர் ஜெலட்டின் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க, இல்லாட்டி கொலாய்டினாக இருக்கலாம், கொலாய்டினும் வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் தான். அப்படி இல்லாட்டி ஆல்புமின், ஆல்புமின்ங்கிறதும் ஒரு பைண்டிங் மெட்டீரியல் தான். இது வந்து முட்டையிலேருந்து வருது, முட்டை இருக்குங்கள அது அதுலேருந்து எடுக்கிற இது வந்து ஆல்புமின், ஆல்புமின் பிரிண்ட். இது ஒரு மூணு, இந்த பைண்டிங் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம், அது பேஸும் ரொம்ப முக்கியம். பேஸ் வந்து பேப்பராக இருந்தது, அதே மாதிரி கிளாஸும் வச்சுருந்தாங்க, கிளாஸ் நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த கிளாஸ் நெகட்டிவ். அதே மாதிரி ஃபோட்டோ கேப்சரிங் மெட்டீரியல் வந்து ஒன்று சில்வராக இருக்கலாம், சில்வர் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா சில்வர் வந்து ரொம்ப சீப்பாக ஒரு மெட்டீரியல், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டீரியல்னா பிளாட்டினம். பிளாட்டினம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல், அதுவும் லைட் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காரு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது பலாடியம். இது மூணு தான் வந்து மேஜராக யூஸ் பண்ண போட்டோகிராஃபி கேப்சரிங் மெட்டீரியல். இதில் சில்வர் தான் வந்து ரொம்ப, அது ஈவன் அனலாக் பீரியட் வரும் போது கூட சில்வர் தான் வந்து நம்மகிட்ட இருந்தது. ஆனால் ரொம்ப சீப்பான ஒரு மெட்டீரியலும் கூட அவங்களுக்கு தெரியலா இருக்குது. கோல்டு வந்து டோன் பண்ணல, கோல்டு வந்து ரொம்ப பர்மனண்டான ஒரு மெட்டீரியல் ஆக்சுவலாக. அது வந்து கோல்டு டோனிங் பண்ணுவாங்க, இந்த சில்வர் பிரிண்ட் பண்ணுறது கோல்டு டோன் பண்ணுறது அது வந்து பர்மனன்ஸ் ரொம்ப அதிகமாக அடுத்தது பண்ணுவாங்க. பிளாட்டினம் வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு போட்டோகிராஃபிக் ப்ராசஸ். பிளாட்டினோ டைப் அப்படிங்கிறது, பிளாட்டினோ டைப் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். ஆனால் ஒவ்வொரு இமேஜுமே வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு இமேஜ் தான். அதை நீங்கள் போக போக நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் கிடைக்கும் ஆச்சுவங்களுக்கு. உண்மையாக ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் உலகத்தில் உருவானது எல்லாருமே வந்து பிளாட்டினம் டயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிளாட்டினம் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது பாம்ஸ் ஏற்றது. ஸோ அதனால் வந்து பிளாட்டினம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வர டைமில் வந்து யாரும் அதிகம் பயன்படுத்தலை. அதுக்கப்புறம் தான் பலாடியம் வந்தது, அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரேட்டை மறுபடியும் பயன்படுத்த இருக்காங்க. இதுதான் ஒரு சின்ன வகையில் இது கிட்டத்தட்ட என்னன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் பீரியட்ல தான் வந்து இத்தனை வகையான ப்ராசஸை வந்து ஒரு உலகத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எங்கே நடந்ததுன்னா யூரோப்பில், யூரோப்லேயும் அமெரிக்காவில் தான் இருக்கு. நம்ம இந்தியா வந்து ஒன்லி வியர் ஆல் ஒன்லி கன்சியூமர்ஸ். இன்னி வரையுமே இந்தியாவிலேருந்து ஒரு போட்டோகிராஃபி ப்ராசஸும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ரிசர்ச்சும் நம்ம பண்ணது கிடையாது. இது வந்து வெறும் போட்டோகிராஃபிக்கு ஒன்று, அது ஒரு கேமராவாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரிண்டிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எதுவாக ஈவன் கான்செப்ட் வைஸ், இல்லை ஈவன் ஃபிலாசபிக்கல் வைஸ் நம்ம எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே கிடையாது போட்டோகிராஃபியில். இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு குமரப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து போட்டோகிராஃபி கான்செப்டை வந்து ஃபிலாசபிக்கலாக நிறைய எழுதியிருக்கார். ஆனால் இந்தியாவிலேருந்து யாரும் பண்ணது கிடையாது, அது இன்னும் யாரும் பண்ணலை. அது உண்மையிலேயே ஒரு பெரிய வந்ததுக்க ஒரு விஷயம் உண்டுல. சரி, இது இந்த விஷயத்த வந்து நம்ம ரிசர்ச் நம்ம பண்ணணும், இது இந்த போட்டோகிராஃபி ப்ராசஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற, அதாவது ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இப்போ உலகத்துக்கு அதெல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து கோவா கேப் கோவா சென்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ் ஆக்சுவலாக, இது யார் வேணால் வரலாம், யார் வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ வி கிவ் தட் எக்கோ சிஸ்டம். கோவா கேப்ல வந்து எல்லா கெமிக்கலுமே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு போகணும் சுற்றுலாவே. அவங்க யார் வேணா எவ்வளோ வேணா யூஸ் பண்ணணும், அதுதான் அந்த ஐடியாவே அந்த கோவா சென்டர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதனால வந்து அது இல்லாமல் வெறும் போட்டோகிராஃபர்ஸ் தான் வரணும் அவசியம் கிடையாது. யார் வேணா வரும், ஒரு பெயிண்டர் வந்துருக்காப்ல, ஒரு ரைட்டர்ஸ் வரலாம், ஒரு ஜேர்னலிஸ்ட் வரலாம், ஒரு ஆக்டிவிஸ்ட் வரலாம், ஒரு பொலிட்டீஷியன் வரலாம், யார் வேணா வரலாம். ஸோ தே கேன் டூ இட், டாக் ரூம் வந்து இட் இஸ் டு தெம். ஸோ எல்லா கெமிக்கலுமே இருக்குது, தே கேன் டூ எனி எக்ஸ்பெரிமெண்ட், வி டிட் சோ மெனி எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது லைட்லெஸ் போட்டோகிராஃபி கூட உருவாக்கணும், கெர்லியன் ப்ராசஸ்னு ஒரு இருக்குது, ஜாப்பனீஸ் இன்வென்டட் ப்ராசஸ் ஆக்சுவலா. இது வந்து லைட் இல்லாமல் கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு இமேஜ் உருவாக்குறது. இது ஆரோ போட்டோகிராஃபி ஒரு பயங்கரமான ஒரு இதில் வந்து நிறைய பயன்படுத்திருக்காங்க. ஆரோ போட்டோகிராஃபி நீங்கள் சர்ச் பண்ணி நான் வரும் ஆக்சுவலா நிறையா. ஸோ இந்த ஒரு ஐடியாக்காக தான் இந்த வந்து கோவா சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபிங்கிறது உருவாச்சு. மெயின் காரணமே வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான், ஆர்என்டி தான். இதில் என்னென்ன ரிசர்ச் பண்ணோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃபி. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வி கன்ஸ்ட்ரக்ட் அவர் ஓன் கேமராஸ். இந்த கேமரா வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்குன்னா, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்கு தேவையான ஒரு கேமராவை நானே உருவாக்கி, அதுதான் ஐடியாவே ஆக்சுவலாக.
அது எப்போ என்டையர் எக்கோ சிஸ்டத்தை நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதுல வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாச்சு. ஆக்சுவலா இது என்ன பொறுத்தவரையும் வெரி சக்சஸ்ஃபுல் வெஞ்சர். என்னோட நிறைய வெஞ்சர்ல இது ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான வெஞ்சர் பிகாஸ் வி குட் மேக் அ லாட் ஆஃப் கிரிட்டிக்கல் டயலாக்ஸ் ஆன் போட்டோகிராஃபி. நான் இந்த கோவா கேப்பை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வந்து டெல்லியில கொடுக்கும் போது வந்து எவ்ரிபடி கிரிட்டிசைஸ், இது வந்து ஒரு லாஜிக்கே கிடையாது, இந்த வேர்ல்ட் இஸ் ஒன்லி டிஜிட்டல் தான், ஸோ எல்லாரும் டிஜிட்டல் மயம் ஆகும்போது வந்து யார் வந்து டார்க் ரூம் பண்ணுவாங்க, நோபடி இஸ் கோயிங் டு யூஸ் இட், இது வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, இன்க்ளூடிங் ரவிரா இருபது தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய கிரிட்டிசிசம் வந்தது ஆக்சுவலா. பட் ஐ திங்க் தி கிரிட்டிசிசம் வாஸ் தி மோட்டிவேஷன் ஃபார் திஸ் இன்ஸ்டிடியூஷன் டு க்ரோ. அந்த கிரிட்டிசிசம் தான் வந்து மேக் இட் இன்டு ரியலி பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் கோவா கேப் அப்படிங்கிறது. வந்து வெறும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓட்டி நான் ரிசர்ச் பண்ணல. We also had a critical dialogue on photography itself. Photography itself is a concept, or a philosophy, or ethics. In the other vision, we started having conversations around photography. This is an institution. Okay, this is a beautiful one. ஒரு ஏக்கர் லேண்ட் இதுதான் தொப்பி போட்டிருக்காரு. இப்போ எல்லாருமே திஸ் கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் மூமெண்ட். அது இல்லாமல் லைக் வி ஸ்டார்டட் டையிங் அப் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இது வந்து எங்களுக்கு வந்து என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், அதில் வந்து போட்டோகிராஃபி கோர்ஸ் ஒன்று உருவாக்குனாங்க. வி சம்ஹவ் வி மேனேஜ் டு பிரிங் பேக் ஆல்டர்னேட் போட்டோகிராஃபி இன் டு என்ஐடி. இப்போ என்ஐடியில் வந்து யார் படித்தாலுமே அங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி ப்ராசஸ் இருக்கும் கேட்பீங்க. அங்க வந்து உருவாக்கணும் ஒரு அப்போ வந்து ஒரு என்ஐடி லெவல் தான் வந்து போட்டோகிராஃபி வந்து ஒரு மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தது. ஸோ அதனால லைக் வியாட எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோவாக்கு வந்து ஒரு 10 நாள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் இப்போ கோவா கேப்பை பொறுத்தவரை இட் இஸ் நாட் டீச்சிங், இட்ஸ் நாட் அ ஒர்க் ஷாப். வி டோன்ட் நான் வந்து இப்போ நானும் ஒரு எச்சனோ இல்லை சைத்தன்யாவோ யாருமே வந்து இது செய்ய அதை செய்யலாம் சொல்றதுலாம் கிடையாது. கெமிக்கல்ஸ் இருக்கு, யூ கம் அண்ட் டூ இட். இல்லை புக்ஸ் நிறைய இருக்கு, எல்லா புக்ஸுமே இருக்கு ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி பத்தி. நீங்க படிங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வி ஆல்சோ லேர்ன் அண்ட் யூ ஆல்சோ லேர்ன். ஏன்னா எனக்கு டெக்ரோ டைப் எப்படி பண்ணதுன்னு தெரியும், ஆனால் ஆல்பமன் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது, இன்க்ளூடிங் சானோ டைப் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குன்னா நீங்க வந்து யூ கேன் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க, நானும் லேர்ன் பண்ணுவோம். இதுதான் அந்த கான்செப்டே. இட்ஸ் நாட் லைக் ஸ்கூல் ஆர்டர், ஐ மீன் ஒர்க் ஷாப் மாடலே கிடையாது. You come and explore. உங்க அது என்னவா இருக்கலாம், நீங்க எண்ட் ஆஃப் டே வந்து நீங்க எதுவுமே கத்துக்கல, எனக்கு எதுவுமே புரியல, இது வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிட்டு போனாலும் நோ வரி, அட்லீஸ்ட் யூ கேம் டு ரியலைசேஷன் இது வந்து ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு டிராவல் பண்ண பிறகு யூ கம் டு கம் டு கன்க்ளூஷன். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது, அது டிராவல் பண்ணாமே வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணதான் பிரச்சனை. அதுதான் இந்தியன் போனோகிராஃபில வந்து உருவான முக்கியமான பிரச்சனையே. டீச்சி இந்த படம் பிடிக்குது அப்படிங்கிறது யாரோ சொன்னதுனால எல்லாருமே அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சோம், இந்த படம் பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அதை வந்து கழிச்சு ஆமாம் பிடிக்குது இல்லையே இங்கே போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. நம்ம படமொழிகள்லாம் வந்து நிலம் அறிவுபூர்வமா அவங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இப்போ சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கிட்டோம். அது போட்டோகிராஃபில வந்து வெளிநாடுகளை சொல்லிட்டாலும் அது 100% உண்மை, நம்ம அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது. இன்னைக்கும் நம்ம இதில் ஏன் எல்லோ டோன் வருதுன்னு யாருமே தெரியாது இல்லையா, யூரோப்பாலன்னா ப்ளூ டோன் வருது, இந்தியாவில் டோன் எல்லோ டோன் வருது யாருக்கு கேட்டது கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த ப்ளூ டோன் எப்படி வரணுங்கிறது நம்ம முயற்சி பண்ணிருக்கோமே தவிர, நம்மளோட எல்லோ டோனை வந்து எப்படி நம்ம இன்டர்நேஷனல் ஏன் அச்சு பண்ண மாட்டாங்கன்னு வெளியே ரிசர்ச் பண்ணது கிடையாது. இது ஒரு பெரிய குறையாவே இருக்கு இந்தியன் போட்டோகிராஃபில. அது வந்து இந்தியான்னு இல்லை, ஏசியா ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாமே யூரோப்பியன் டாமினேட்டட் ஆர் அமெரிக்கன் டிக்டேட்டட், இது ரெண்டு தான். டெக்னாலஜி வைஸ் யூரோப்பியன், ஆனால் அது பவர் வைஸ் அமெரிக்கன்ஸ். இது இதுதான் போட்டோகிராஃபியோட உண்மையான மோல் இல்லைங்களா. சரி ஓகே, தட்ஸ் ஆல். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஃபுல்லாகவே லேபு தான், எல்லாமே ஃபுல்லாக கெமிக்கல்ஸாக இருக்கும். இது போட்டோகிராஃபி சென்டரே யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கும். இப்போதான் நாங்கள் அப்பயே மாஸ்க் போட்டுக்குவோம், இப்பெல்லாம் மாஸ்க் போட்டுக்கலாம்,
பத்து வருஷத்துக்கு முன்னாடி 15-12 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் போட்டு தான் போட்டுருவோம். அப்பயே எங்களுக்கு ஓரளவு அவேர்னஸ் இருந்தது கொரோனா பத்தி. இதெல்லாம் சம்பந்தமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நம்ம வர்றவங்க எல்லாம் பண்றது தான். டெக்கரேட்டிவா இருக்கட்டும், அல்மனா இருக்கட்டும், பிளாடினா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த குளோரோஃபில் பிரிண்டா இருக்கட்டும், இல்லாட்டி சால்ட் பிரிண்டா இருக்கட்டும். தேர் ஆர் சோ மெனி, அதாவது 150 டைப் ஆஃப் போட்டோகிராஃபி ப்ராசஸ் இருக்கு. ஸோ யூ கேன் இதான் சொன்ன மாதிரி 150 ப்ராசஸ், இஃப் யூ ஆர் மோட்டிவேட்டட் யூ ஆல்வேஸ் கோ அண்ட் சர்ச் ஆல்டர்னேட் போட்டோகிராஃபி.com. மாதவன் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா தான். ஆனா அந்த அளவுக்கு பாப்புலரா ஆகல. ஆனா உலகத்திலேயே வந்து மொத போட்டோகிராபி புக் அப்படின்னு பார்த்தது வந்து சைனோகுண்டர் ஆனா ஆட்கின்ஸோட பயாலஜிக்கல் இம்ப்ரிண்ட்ஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புத்தகம் உலகத்திலேயே. அது ஃபுல்லாவே வந்து சைனோ டெவலப் பண்ணாங்க. அதாவது பிரிட்டன்ல இருக்கிற அத்தனை தாவரங்களுடைய இமேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அதுதான் இன்னைய வரையும் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போட்டோகிராபி இம்ப்ரிண்ட்ஸ் ஆனா ஆட்கின்ஸோட புத்தகம் பார்த்து சைனோடைப்ல. அதுக்கு உண்டான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப டேஞ்சரான மெட்டீரியலும் கிடையாது. வெரி சிம்பிள். ஆனா வந்து நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, போட்டோகிராஃபி இந்தியால வந்து அந்த கொலாய்டின் சொல்றோம் இல்லையா, அந்த கொலாய்டின் வந்து லைக் வி கேன் யூஸ் இட் டு மேக் பாம்ஸ். அதனாலயே வந்து இந்தியால வந்து நீங்க இந்தியாவோட போட்டோகிராஃபி ஹிஸ்டரி படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஏர்லி போட்டோகிராஃபர்ஸுமே வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க, யாருமே வந்து நான் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த வெட்லைடு கொலாய்டின்ங்கிறாங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் வந்து இந்தியாவில வந்து அப்போ வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போ வந்து கொலாய்டின்ங்கிற மெட்டீரியல் வந்து கன் காட்டன் அப்படின்வாங்க. இந்த கால் இந்த கொலாய்டின் வந்து பாம்ப் பேப்பர் பண்றதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதனால வந்து இந்த கொலாய்டின் அசஸ் வந்து ஒன்லி டாக்டர்ஸ்க்கும் இல்லாட்டி மிலிட்டரி பர்சனலுக்கு ஒன்றி தான் இருப்பாங்க. மிலிட்ரியில இருக்கிறவங்க எல்லாமே பிரிட்டிஷா இருந்தோம், இப்போ டாக்டர்ஸ் ஒன்றி தான் எல்லாமே இந்தியன்ஸா இருந்தோம். அதனால ஒன்லி திஸ் இந்தியன்ஸ் கேன் கெட் அசஸ் டு திஸ் கொலாய்டின். அதனாலதான் வந்து எல்லா போட்டோகிராஃபர்ஸும் அந்த காலகட்டத்தில் வந்து டாக்டர்ஸாக மேக்சிமம். ஏன்னா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து அது குழாய் வந்து அவங்களால ஒன்றியும் தான் அது வாங்க முடியும், அது இம்போர்ட் பண்ண முடியும், அதுவும் லண்டன்லேருந்து வந்தால் தான் இல்லை. அதனால இட்ஸ் வெரி கிரியேட்ஸ் பியூட்டிஃபுல் இமேஜஸ். நம்ம இந்தியாவை இந்தியா வந்து அதிகமாக போட்டோகிராஃபி எடுத்தது வந்து லைக் எல்லாமே பிரிட்டிஷ், இட்டாலியன், பிரெஞ்சு போட்டோகிராஃபர்ஸ் தான் இல்லைக்காது. என்னோட புத்தகம் வந்து போர்ட்ரேட் ஆஃப் தி நேஷன் அண்ட் நேஷன் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் புத்தகம். இந்தியாவோட போட்டோகிராஃபி வரலாறு வந்து ஓரளவுக்கு தெரியும். நம்ம இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, நாட் அ பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஏன் எதுக்கு வந்தா எது என்னென்ன பண்ணாங்க இதையெல்லாம் நான் அது அது வந்து பவர் டோன் யூஸ் பண்ணாங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் ஒரு கோவா கேப்போட ஒரு கதை. இந்த கோவா கேப்ல உருவான இரண்டாவது வந்து ஆர்ட் லேப் அப்படின்ட்டு, இது வந்து ரெசிடென்சி ப்ரோக்ராம். இந்த ரெசிடென்சி ப்ராஜெக்ட் அது எப்படி இருக்குன்னா, லைக் கோவா கேப் வந்து இன்ஸ்டிடியூஷன். ஆனால் ஒரு யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், எப்படி என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ஃபைனான்சியல் பேக்கிங் தேவை. ஸோ இந்தியன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆர்ட்ஸ் பெங்களூர்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை, ஆட் ஆர்ட் லேப் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்தியாவிலேருந்து ஒரு 4 போட்டோகிராஃபர்ஸை வந்து இன்வைட் பண்ணோம். 4 போட்டோகிராஃபர்ஸ், 4 ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபும் இருக்கலாம், இல்லை பெயிண்டராகவும் இருக்கலாம், இல்லாட்டி ரைட்டராகவும் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணி தே ஸ்டே வித் அஸ் ஃபார் 2 மந்த்ஸ், 2 மாதம் நம்மளோட ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே பண்ணி தே டூ ஆல் தி ரிசர்ச், ஆல் தி ஒர்க். இது ஒரு ஃபன் பார்ட் தான் ஆக்சுவலாக, 2 மாதம். பட் தெர் இஸ் நோ பைண்டிங், 2 மாதத்துக்கு ஆச்சு யூ கிரியேட் அ ஒர்க் ஆர் நாட் யூ டோன்ட் கிரியேட் அ ஒர்க், இட்ஸ் நாட் ஆர் நோ ப்ராப்ளம். பட் என்ன ஒரே இதுன்னா, யூ ஷுட் ஹவ் கன்சிஸ்டன்ட்லி எக்ஸ்பெரிமெண்டட். அதுதான். ஸோ எல்லாரோட எக்ஸிபிஷனுமே வந்து எங்களோட ஃபெயிலியர் எக்ஸிபிஷன் தான் அதிகமாக வச்சது நாங்கள் எல்லாமே அந்த டைமில்.
எதுவுமே வந்து கம்ப்ளீட் எக்ஸிபிஷனே இல்லை, எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டட் எக்ஸிபிஷன் தான். கோவா கேப்ல கோவா கேப் மூலிமா ஆர்கனைஸ் எல்லா எக்ஸிபிஷனுமே ஃபெயிலியர் எக்ஸிபிஷன்ஸ் தான். ஸோ இதுதான் என்னோட ஐடியாலஜி ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணணும் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஃப்ரீடமும் அந்த ஒரு எக்கோ சிஸ்டம் கொடுத்தோம்னா தி வில் கிரியேட் வண்டர். ஃபோட்டோகிராஃபியில் வந்து அந்த ஃப்ரீடமும் நம்ம எக்கோ சிஸ்டம் இல்லாதனால தான் வந்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட். எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு வரையும் கேமரா வந்து ஜப்பான்லேருந்து வந்து இல்லாட்டி அமெரிக்காலேருந்து வந்து இதுதான் இருக்கு நம்மகிட்ட. இல்லையா நம்ம இந்தியாவில் யார் கேமரா எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ஷூட்டிங் ஒரே ஒரு கேமரா கேரளாவில் பண்ணாங்க சார், அது மட்டும்தான் ஒரே ஒரு கேமரா, அதுதான் லார்ஜ் ஃபார்மெட் கேமரா, ஒரே ஒரு கேமரா தான் வந்து இந்தியா மேனுஃபேக்சர் கேமரான்னு சொல்லலாம் வாட்டர் ஷூட்டிங். அதுக்கப்புறம் வேற யாருமே பண்ணதும் கிடையாது, அவர் வந்து 4 வருஷம் முன்னாடி இறந்து போனாரு, யாரும் கண்டுபிடிக்க இல்லை, அதுதான் விஷயம் நம்ம ஊர்ல யாருதான். ஸோ இதை வந்து ஒரு இந்த ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்கினாலே வந்து லைக் பீப்புள் ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதனால தான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ரிசல்ட் எதுவுமே கிடையாது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபெயிலியருக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்படுறோம் இல்லையா. நல்ல போட்டோகிராஃபர் உருவாகணும் அப்படி, நல்ல போட்டோகிராஃபிங்கிறது ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அந்த டெஃபினேஷன் உருவாக்குனது யாரு, எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான், எல்லாம் அமெரிக்கன்ஸ் தான். ஆனால் அவங்க அந்த அதனால வந்து வி ட்ரை டு டூ தட் ஆக்சுவலி. அவன் என்ன சொல்றானோ அந்த ஒரு ரெஃபரன்ஸே வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா போட்டோகிராஃபர்ஸுமே நம்ம ஒரு என்னது ஸ்டீவ் மெக்ரியை தான் பார்க்கணும், இல்லாட்டி சபாஸ்டியன் சல்கூடோ தான் பார்க்கணும், இல்லாட்டி இவங்க தான் பார்க்க, இவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் நம்ம வந்து உருவாகணுமே தவிர நம்மளோட இன்ஸ்பிரேஷன் யாருமே உருவாகும். நம்ம எல்லா ஃபோட்டோ எனக்கு வந்து ஒரு 1000 ஒவ்வொரு கியூரேட்டர் ப்ராஜெக்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 100-150 போட்டோகிராஃபர் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பார்க்குறது. எல்லா ஃபோட்டோகிராஃபும் ஐ கேன் ஈஸிலி சே எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஒரிஜினாலிட்டி, ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து ஃபெயிலியருங்கிற ஒரு இதே கிடையாது நம்ம வாழ்க்கையில். வி ஹவ் டு பி சக்சஸ். 10வது பாஸ் பண்ணணும், 12வது பாஸ் பண்ணணும், காலேஜ் படிக்கணும், வேலை பார்க்கணும், இந்த ஃபெயிலியருங்கிறது இடமே கிடையாது. நோ ரூம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் நோ ரூம் ஃபார் ஃபெயிலியர். அதனால நம்மகிட்ட எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியும் கிடையாது. அதுதான் என்னோட இது ஆக்சுவலாக. இது அதனாலேயே வந்து நிறைய பேர் எனக்கு பிடிக்கிறது கிடையாது தெரியும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். இது கம் பைக்ரோமீட்டர் ஒரு ப்ராசஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் கலர் ப்ராசஸ், மற்ற எல்லாமே மோனோடோம் ப்ராசஸ் தான் இருக்கும். ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், இல்லை ப்ரௌனாக இருக்கும், இல்லாட்டி கோல்டன் கலர். ஆனால் இந்த கம் பைக்ரோமீட்டர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கிறது தான் இந்த கம் பைக்ரோமீட்டர் ப்ராசஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் கலர் ப்ராசஸ். அந்த கம்பை குரோமேட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் தான். இதை வந்து நீங்கள் ஒரு இதில் என்ன ஒரு டியூட்டின்னா, இந்த கம்பை குரோமேட்டில் யூ கேன் ஆட் யுவர் டைஸ், அந்த டை ஆட் பண்ணும்போது அந்த கலர் வரும் ஆக்சுவலாக. அதனால வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஆர்ட் கிளப் ஜேர்னி, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் கோ அண்ட் சி இட். ஓகே, வாட்டர் சீரீஸ். ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மோனோலாகா இருக்கிற விஷயத்தை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இதை பார்க்கலாம். சூப்பர் செந்தில். யா மதவன், செந்தில் ஃப்ரம் மதுரை. தலைவரே. தலைவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு உங்களை யானை பிச்சர பார்த்து நான் கழுதியை வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, உங்களால நடக்க முடியாது, நம்மள நம்ம உடனே. ஓகே தலைவர், அதே இப்ப எனக்கு ஒரு டவுட், நீங்க சொன்னதுல ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள டெக்ரோடைப் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, சென்னையில வந்து அங்க இருக்கிற நான் போட்டோகிராஃபர் பேசன்ஸ் வந்து போட்டோ எடுக்கிறேன். ஒரு ஒன்று படிச்சேன் ஆக்சுவலி, அதுல எப்படின்னா 50ஸ்ல வந்து மும்பை அண்ட் கல்கட்டா வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் கேப்டன்ஸ். அடுத்து லினாய ஸ்ட்ரிப் வந்து பர்மால இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்காக சவுத்துக்காக பிச் பண்றாங்க. அவர் வந்து நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜோட அசோசியேட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஐயாச்சாமி இன்ஸ்ட்ரக்டர் அவரோட சேர்ந்து பண்ணாங்க. ஆனா அவர் வந்து
பியூர் ஃபார்ம் ஆஃப் வந்து வெட் பிளேட்ஸ் தான் பண்ணதா அப்படின்னு சொல்லி படிச்சது. சோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து வெட் பிளேட்ஸ் தான் வந்து அதிகமா பயன்படுத்தும். ஆனா டெக்னோ டைப்ஸ் வந்து லண்டன்ல இருந்து வராப்ல டெக்னோ டைப்ஸ்ல நம்ம யார் பேர் யார் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இன்னொன்னு படிச்சேன், அதே மாதிரி நவாப் அலின் ஒருத்தர் வந்து 40s வந்து கொண்டு வந்தாரு படிச்சேன். இப்ப 40s கொண்டு வந்திருந்தாருன்னா டெக்னோ டைப்பா தான் இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு நவாப் அலி எடுத்துட்டு வந்து வந்து பிரிட்டிஷ் ஜெனரல் தான் ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாமே வந்து ஜெனரல் போட்டோஸ் தான், ஐ கேன் ஷேர் இட் ஆக்சுவலி. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ராசஸ் வந்து வெட் பிளேட் பலாடிங் தான். அப்புறம் ஹலோ ரெண்டாவது வந்து நம்ம கொலோடியன் இருக்கு இல்லையா, கொலோடியன் வந்து நீங்க டாக்டர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு நான் படிச்சது என்னன்னா நீங்க வார் ஜோன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஆபரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிச்சிங் மாதிரியான ஒரு ஒரு கோட்டடா ஸ்கின் கோட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். அதை பத்தி இல்ல கன் காட்டன்ங்கறத வந்து இன்னைக்கு கூட பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அபை சமூகில வந்து பயன்படுத்தின வயசானவங்க எல்லாம் அது பொலாடின் தான் யூஸ் பண்றாங்க இன்னைக்கும். அது வயசானவங்க எல்லாம் காமிக்கிறதுனா அது வந்து பொலாடின் தான். டாக்டர்ஸ் அப்ப வந்து பயன்படுத்துறது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வார் ஜோன்ல அந்த ஸ்டிச்சஸ் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அசஸ் இருந்தது. ஆக்சுவலா டாக்டர்ஸ் டாக்டர்ஸுக்கும் மிலிட்ரி கூட அசஸ் இருந்தது. ஆனா மத்தவங்களுக்கு யாரும் அசஸ் கிடையாது. எனக்கு பெரிய யூரோப்ல பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 டிகிரி சென்டிகிரேட்ஸ் பண்றதுக்கும் இப்ப இந்தியா மாதிரி ஒரு 35 டிகிரி சென்டிகிரேட்ஸ் பண்றதுக்கும் டோட்டலா வந்து ப்ராசஸே டிஃபர் ஆகுது. அதனாலதான் வந்து இப்ப வந்து சாமுவல் பர்ன் வந்து இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 போட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு சாமுவல் பர்ன். எல்லாமே வந்து அவருக்கு மொத்த ஒரு 8 வருஷம் தான் இந்த இந்தியாவில இருந்திருக்காரு. 8 வருஷத்துல வந்து 2200 போட்டோகிராஃப் தான் எடுத்திருக்கேன். அதாவது அதாவது கன்னியாகுமரியில இருந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் நீங்க அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டன்னிங் போட்டோகிராஃப் எல்லாமே வந்து வெட்லைட் படங்கள் எடுத்ததுதான். அவரோட அதாவது அவருடைய கேரவன் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் போனாங்க வெட்ல எடுப்பாங்க. பெரிய ஒரு கண்டிஜென்ட் ஆஃப் இவங்களை போயிருக்காங்க. நீ சொன்னது கரெக்ட். ஆக்சுவலா அவரும் அதான் பண்ணாரு. ஆக்சுவலா ஹிமாலயஸ் எடுக்கும்போது பிரச்சனை தெரியல. அது கீழே வரும்போது அவருக்கு என்ன அது பிரச்சனையா இருக்கு. அப்போதான் வந்து ரெட் பிளேட் குலாடேனா வந்து ட்ரை பிளேட் குலாடேனா மாத்துறாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் வருது. அது அந்த அவருக்கு நடிச்ச அந்த டோனல் குவாலிட்டி வந்து அது இல்ல. அதனால வந்து அவர் ஹிமாலயஸோட போட்டோஸ் இங்க கம்பேர் பண்ணக்கூடிய கீழே வர அப்படியே கம்மி ஆயிட்டு. ஏன்னா இதுல ஒரு ஆர்டிகல் என்ன படிச்சு திருச்சி மலைக்கோட்டையை வந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி வெதர் பிரச்சனை அவங்களால எடுக்கவே முடியாம திரும்பி போனதா நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்னு இமிடியேட்டா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஆமா எவ்வளவு 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 வெட்டு இருக்கோ அந்த இதுலயே பண்ணும்போது அது வந்து அது ஹோல்ட் பண்ணும் சில்வர் நைட்ரேட்டு. அதனாலதான் வந்து ட்ரை பிளேட்னு உருவாக்குனாங்க. இந்த ட்ரை பிளேட் வந்து இந்தியாவில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது சக்சஸும் கிடையாது. குவாலிட்டி வைஸ் கம்மியா தான் இருக்கும். ஆமா அது அதுக்கப்புறம் வந்து லைக் வெட் பிளேட்டே தான் கன்யூ பண்ணாங்க. சில அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போட்டோகிராஃப்ஸ் தான் நம்ம இந்தியாவில வந்து கண்டிப்பா. ஆமா அது பெரும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நிறைய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாலதான் முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்ப டிஜிட்டல்ல மூவ் ஆயிட்டோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபியோட அந்த பேர் கூட நமக்கு சில ஸ்பெல்லிங்ஸ் ஞாபகம் இல்லாம இருக்கலாம், நிறைய பேர் மறந்து போயிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்பவாவது ஊட்டிக்கு போனீங்கன்னா இல்ல கேலரி 1-2 போனீங்கன்னா கூட அதை பத்தி பேசவே இல்லை. அவர் இப்பதான் வந்து ஆல்ட் லேபையும் கோவா கேப்பையும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா வாண்டட் சீரிஸ் வந்து என்னோட ரொம்ப பெட் ப்ராஜெக்ட் சொல்லலாம்.
I wanted to is was supported by Max Bergot, Goethe Institute, German. இதோட இந்த சீரியஸ் உருவானது காரணம் என்னன்னா, we need a critical dialogue on photography. நம்ம யாருமே வந்து இந்த போட்டோகிராஃபி கான்வர்சேஷன் இல்லாமல் போயிட்டோம். இப்போ எல்லா டாக் ஷோவுமே நம்ம ஒரு போட்டோகிராஃபை பார்த்து அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு எப்படி பண்றாங்க, இந்த போட்டோ கேப்சரிங் இதை ஒன்றியுமே நம்ம பேசுறமே தவிர அதுக்கு தாண்டி இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து நம்ம யாரும் பேசுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு இது விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவானது தான் அந்த வாண்டட் சீரீஸ். இது வாண்டட், இந்த மாதிரி கான்வர்சேஷன் வி வாண்டட், அதனால இது பேரு வாண்டட் சீரீஸ் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். இது வந்து மேக்ஸ் பிளர்பான், கோவா கேப், அவர் அஷ்கர் அப்படின்ட்டு ஒரு இது இருந்து பார்த்தீங்களா, போட்டோகிராஃபி ஃபோரம் இருந்தது. நாங்கள் மூணு பேர் சேர்ந்து உருவாகின இதுதான். இது இதோட ஐடியாவே என்னன்னா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா அண்ட் சென்னை இந்த நாலு ஏரியாலுமே வந்து லைக் எவ்ரி மந்த் வி கியூரேட்டட் ஒன் டாக் ஷோ விச் இஸ் ஆன் போட்டோகிராஃபி. இல்லையா, அதனால லைக் டெல்லியில் இருக்கிற சேம் சப்ஜெக்டை வந்து நாலு டிஃப்ரெண்ட் ஜோன்லையும் பண்ணுவேன். So we had this huge conference, symposium, talk show, all the Tamil, Delhi, Bombay, Calcutta, Chennai, and all the state level. That's why we printed what it is. And in India, still better photography is only easy. I've been told that all the people are in the world. Tamil, better photography, Tamil, better photography. But in the world, we have a photography magazine. அதே மாதிரி நம்ம போட்டோகிராஃபி ரைட்டிங் கிடையாது, எல்லாமே கிடையாது. நம்ம போட்டோகிராஃபி எடுக்கிறது ஒன்றும் தான் போல இருக்கு, அது சார்ந்து ஒரு உரையாடல் இருக்கு, ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் நம்ம கிட்ட கிடையாது. இப்போ ஒரு பெரும் பிரச்சனை நம்ம இந்தியாவில். அதனாலதான் நம்மகிட்ட எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, பியூரான ஒரு போட்டோகிராஃபி ஒன்றும் உருவாகலன்னு என்னுடைய பெரிய ஆதாரமாகவே இருக்கும் இந்தியா பொறுத்தவரை, இந்தியா போட்டோகிராஃபியை பொறுத்தவரைக்கும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசவே இல்லை. ஒரு இன்னைக்கும் சூசன் ஸ்ட்ராங்க தான் நம்ம கோட் பண்ண வேண்டியதாக அவங்களோடய தான் இந்த இந்தியன் போட்டோகிராஃபியை பற்றி, இந்தியன் போட்டோகிராஃபியை பற்றி ஒரு ஃபிலாசபிக்கலாம் எழுதி ஒரு ரைட்டர்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை நம்ம யாருமே எழுதல, எல்லாருமே வந்து ஒன்று சர்ஃபேஸை வந்து தரக்கிட்டே இருக்கும், மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும், வி ஆர் மசாஜிங், பட் வி நெவர் காட் இன் டு டீப் டெப்த் ஆஃப் போட்டோகிராஃபி. நம்ம வந்து மேலே தான் இருக்கும். நம்ம வந்து வி ஆர் ஆல் வெரி குட் கன்சியூமர்ஸ். உலகத்தில் என்ன நடந்தாலும் முதல் வந்து இந்தியாவில் வந்துடும், அது யூ வில் யூஸ் இட், பட் வி நெவர் கிரியேட்டட் எனி திங். அது எல்லா போட்டோகிராஃபி ப்ராசஸும் சொல்ல நான், இப்போ நம்ம நானும் செஞ்சு பேசுகிற மாதிரி டெக்கோரேட்டிவாக இருக்கலாம், இல்லை வெட் பிளேட் இருக்கலாம், இல்லாட்டி அனலாக் ஃபோட்டோகிராஃபியும் இருக்கலாம், அதே மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இந்தியாவில் வந்து ரெண்டே வருஷத்தில், அதாவது கொரோனா வந்து பரவுனதோட இந்தியாவில் வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி பரவுனது மச் ஃபாஸ்டர்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வித்தின் டூ இயர்ஸ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை டார்க் ரூமே க்ளோஸ் ஆகிடுச்சு மேக்ஸிமம். கடைக்கடைக்கடன் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே டிஜிட்டல் மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுறோம் நம்ம எல்லாத்தையுமே, நம்ம எதையும் கொஸ்டின் பண்ணுறது கிடையாது. ஆனால் வெள்ளக்காரன் சொன்னால் நல்லா தான் இருக்கும், சேஃபாக இருக்கும், போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. அதனால் எல்லாருமே வி ஸ்டார்டட் அக்செப்டிங் வாட் இஸ் பி டிக்கெட் நம்ம கொஸ்டின் பண்ணேன். சரிங்க, இந்த இந்த இதில் வந்து கொஸ்டின் பண்ணுறது அதான் அது உருவாக இருந்தது ஆக்சுவலாக வாட்டர் சீரீஸ். ஸோ இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆக்சுவலி, லைக் வி ஹேட் மெனி மெனி கிரிட்டிக்கல் டயலாக்ஸ் ஆன் ஃபோட்டோகிராஃபி. ஓகே கோவால இருந்து லைக் நான் ஊட்டிக்கு வரேன், கோவா கேப் வந்து ஹைபர்னேஷன். இப்போ கோவா கேப் வந்து இல்ல, ஆனா நான் ஊட்டிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் சைத்தன்யா வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாப்ல, அப்புறம் எக்ஸன் வந்து டெல்லிக்கு போயிட்டாப்ல. லைக் ஓகே, டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் ஆன் கோவா கேப். அதுக்கு இல்லாமல் நீ தாட் அப்படின்னு ஒரு எட்டு வருஷமா தொடர்ச்சியாக எங்கிட்டு இருக்கோம், யூ வாண்ட் டு டேக் அ வேகன்சி என்ன நடக்குது அப்படின்னு ஃபோன்ல. ஸோ அதனால லைக் ஸ்டில் ஸ்டடிங் பிளானிங் டு ரீஸ்டார்ட் லாஸ்ட் இயர்ஸ் ரெனியூட் ஐடியாலஜி என்ன ஐடியா சொல்றேன். ஸோ இந்த காலத்தில் ஊட்டி வந்த வரைக்கும் ஸ்டார்ட் திஸ் ஏஷியா போன
அப்படி இருக்கும்போது அந்த பழைய போட்டோகிராஃப்ஸோட பேஸ் என்னங்கிறது தெரியும், அது என்ன நம்ம கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறது தெரியும், எப்படி பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அதனால ஐ தாட் லைக் ஆர்கைவ்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அதுக்குண்டான ஒரு ரிசர்ச் பண்ணுவேன் ஆக்சுவலாக, இந்த கோவா கேப் இருக்கும்போதே ஒரு ரிசர்ச் பண்ணேன், ஹிஸ்டாரிக்கல் போட்டோ ரெஸ்டோரேஷன் வீக் அப்படின்னு ஒரு இது பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது இந்தியாவில் வந்து போட்டோகிராஃபி கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் கன்சர்வேஷனுங்கிற நாலேஜே சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலா வந்து நான் சிஎஸ்எம்இஎஸ் சத்ரபதி சிவாஜி மியூசியம் பாம்பேல அதுக்கு வந்து கன்சல்டண்டா இருக்கும்போது அது என்டையர் போட்டோகிராஃபி ஆர்கைவ் பண்ணி சோர் பண்ணார். அதாவது சோர் பண்ணாருங்கிற என்னன்னா எல்லாருமே அந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு பண்ணி அதை ஸ்கேனிங் பண்ணி எடுத்துட்டு வந்து பண்ணல அந்த இடம் தான். ஸோ ஐ ஏபிள் டு பில்ட் அன் என்டையர் ஆர்கைவ் ரைட் ஃப்ரம் 1850s எல்லா ப்ராசஸ்மே எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கும் நாட்டை கொண்டு கிரியேட் பண்ணாங்க. அப்போதான் அது தெரிஞ்சது வந்து போட்டோகிராஃபர் வந்து லைக் வி டோன்ட் ரியலி ரெஸ்பெக்ட், அது வந்து ஒரு பொருளாதார பார்க்கறது கிடையாது, அது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. ஈவன் மியூசியம் ஈவன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க வந்து இந்தியாவில் எல்லா மியூசியத்துக்குமே போய் பாருங்க, போட்டோகிராஃபியோட நிலவு வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்தியாவில் வந்து போட்டோகிராஃபி பண்ணே கிடையாது, ஆர்கியாலஜி சொசைட்டி வந்து போட்டோகிராஃபி வந்து ஒரு பொருளாதார நினைக்க கிடையாது. அதே மாதிரி ராஷ்டிரபதி பவன் இங்க டெல்லியில இருக்கு, ராஷ்டிரபதி பவனோட ஆர்கைவ்ஸ் இருக்கு. ஸோ இந்த போட்டோகிராஃபி எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் எப்படி, ஆனா இந்த ஒரு ஐடியா வந்து ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் தான் கிடையாது, ஆனா யாரும் பண்ணல, அதான் பிரச்சனையா இருக்குதா. அந்த அளவுக்கு மரியாதை யாரும் கொடுக்கல, நம்ம போட்டோகிராஃபி கொடுக்க வேண்டிய மரியாதை வந்து யாரும் கொடுக்கல. ஸோ இந்த ஏஷியா போட்டோகிராஃபி ஆட்சி வந்து உருவானது காரணம் தான். ஸோ லைக் யா நம்ம we make like 1.3 trillion 3.94 trillion images பண்றோம்னு. ஆனா நம்ம இதை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போக போறோம்ங்கிறது உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது யாருக்கும். பிகாஸ் லைக் we never plan for future. நம்ம இன்னைக்கு போட்டோம், நம்ம போட்டோ வந்து பாக்குறோம், சோசியல் மீடியா ஷேர் பண்றோம், அதுக்கப்புறம் அதோட லைஃப் அவ்வளவு முடிஞ்சு. முன்னாடியே எடுத்த புகைப்படம் யாரு என்ன எதுவும் தெரியாது, அதுவும் நிறைய இருக்கு. அதாவது நான் டெல்லியில டம்பிகார்ட்லாம் போயிட்டு போட்டோகிராஃபர் அந்த அளவுக்கு எல்லாம், அது முக்கியமான போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து வரலாற்று முக்கியமான பல செகண்ட் அந்த சுதந்திர போராட்ட போட்டோகிராஃபர் அவ்வளவு போட்டோகிராஃபர் இருக்கு, அப்படியே மண்ணில் எடுத்து அப்படியே டம் டம் அவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப அது என்ன பண்ணுவாங்கல்லா, அது எரிச்சுவாங்க, எரிச்சா சிம்பிள் வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அது நெகட்டிவ்ஸ் இந்த பிரிண்ட் எல்லாத்தையும் எரிச்சிருக்கும், சில்வர் ரெக்வர் பண்ணாங்க. அதனால பல வரலாறு வந்து இருந்தோம், உலகத்திலேயே வந்து பெஸ்டா ரிசர்வ் பண்ண ஒரே கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான். ஆனா அவங்களோட ஏன்னு நேரு சொன்ன மாதிரி அவங்களோட வரலாறு வந்து அதோட லாங்கிவிட்டி என்னங்கிறது
ஸோ இப்போ டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்து நான் ஏற்கனவே நான் அதிகமாக எடுத்த கோவா கேம்ப் டைம்லயே வந்து ரொம்ப அகேன்ஸ்டா பேசுறது காரணம் வந்து டிஜிட்டல் மெக்கானிசம் வந்து இட்ஸ் வெரி நியூ. நம்ம இமீடியட்டா நம்ம அக்செப்ட் பண்ண பிறகு லைக் வி நெவர் ரியலி தாட் ஹவு டு கண்டினியூ தட் ப்ராசஸ் ஐ மீன் அந்த ஒரு இமேஜஸ்ல எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்ல இருந்த இமேஜஸ்ல என்னாச்சு நமக்கு தெரியாது. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்கும் ஆனா இமேஜஸ் இருக்கும் ஆனா இட்ஸ் அகைன் டெட் பர்சன் மை பிரைன் இல்லையா. ஆனா அதுல இருந்து ரிட்ரைவ் பண்ற மெக்கானிசம் வந்து இருக்காது. நம்ம ஃப்ளாப்பி டிஸ்க் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது கேளுங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பென்ட்ரிவ்ல இருக்கணும் இல்ல ஹார்ட் டிரைவ்ல இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இந்த 1920 இருக்கப்பட்ட போட்டங்கள் வந்து 2120 இருக்குமா இருக்கிறது சமையா இருக்கு. 350 வருஷம் கழிச்சு இந்த போட்டோ இருக்குமா இருக்கு. வெரி பிக் கொஸ்டின், இட்ஸ் வெரி பிக் ப்ராப்ளம் அண்டர்ஸ் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் ரிசர்ச் நம்ம ரிசர்ச் வந்து ஆகும். ஸோ அதாவது ஏற்கனவே மெயின் கான்செப்டை வந்து அதை வந்து எப்படி பண்றது. இப்போ பழைய போட்டோகிராஃப்ஸை வந்து நம்ம வீட்டு எடுக்கணும், அதே சமயத்தில் இப்போ எடுக்கிற போட்டோகிராஃப்ஸை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துருப்போம். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டு இது என்ன பண்ண போகணும் ஆக்சுவலாக நம்ம பிரிண்ட் பண்றதுல எல்லாமே டிஜிட்டல்ல இருக்கு, எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு இல்லை கிளவுடில் இருக்கு. பட் வி டோன்ட் ஹவ் எனிதிங் வித் அஸ் எல்லாமே ஜீரோஸ் ஒன்று தான். இது அதை வந்து ஈஸியாகவே மேனிபுலேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படி ஒரு கிரிட்டிக்கல் டயலாக் தான் இயற்கையோட முக்கியமான வேலை. அது அது இல்லாமல் பழைய போட்டோகிராஃப்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. ஸோ இதுதான் ஏபிஏ. ஸோ வி டூ லாட் ஆஃப் கான்ஃபரன்சஸ் லைக் லைக் ஒர்க் ஷாப்ஸ் லைக் இப்போ கூட இந்த ஒரு போன மாதம் வந்து மேப் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பெங்களூர் ஒர்க் ஷாப் அந்த போட்டோகிராஃபிக் ப்ரிசர்வேஷன் ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு கொரோனா. பட் யூ வில் ஹேவ் இட் மோர். So we are tied up with the Tata Institute also, like so for continuous workshop. For the presentation and presentation, but I don't think it's a problem. That's the idea. Okay. Oh, no. Hello. Kili? அதுக்குள்ள யாரோ சகாயராஜ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுடைய இன்னைக்கு வந்து ஊட்டில தான் மழையில தான் பெஞ்சுதா? மழை பெஞ்சிட்டு இருக்குல்லையா? அப்படி அதான் அதுதான் இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் காரணமா இருக்கு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருந்தது. ஆமா இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசும்போது கிளியரா இருக்கு, நீங்க பிரசன்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ಜಾஸ்தி இருக்கு. சரி செல்வா சொல்லுங்க. அதான் நீங்க அந்த கேலரி 1 2 முடி போறதுக்கு முடி ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களே. என்ன புரியல? கேலரி 1 2 அடுத்த செஷன் ஒரு கேலரி 1 2 குள்ள போறாரு. அந்த எப்படி அந்த டாய்லெட்டை வந்து கேலரியா மாத்துனாங்க அப்படிங்கிறது அதை சொல்ல போறீங்க. சாரி மாதவன். ஆமா நீங்க நிறைய இந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி பண்ணும்போது நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணிட்டு வேற இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு போட்டோகிராஃபி ஹிஸ்டரியை பத்தி ஏதாவது புக் ஏதாவது ஒன்று பண்றீங்களா? எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி வரலாறு இல்ல ஆக்சுவலா. தமிழ்நாடு வரலாறு வந்து இந்தியாவோட வரலாறு தான் சேர்த்துதான் பாக்கணும் ஆக்சுவலா. ஆனா தமிழ்நாட்டுல வந்து உண்மையா சொல்ல போனோம்னா பென் டிடபிள்யூ பென் அப்படின்றவர் வந்து ஊட்டில இருந்திருக்கு. அவரு தான் வந்து நீங்க தோடாவோட முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க தான் பண்ணாங்க 80s ல, என்ன 1880s ல. ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் தோடாவை பத்தி அதோட போட்டோகிராஃப் ஷேர் பண்ற பாருங்க. இட்ஸ் ஸ்டன்னிங் போட்டோகிராஃப். எல்லாமே வந்து அல்புமின் பிரிண்ட்ஸ். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் தோடா இதை பத்தி. அதே மாதிரி இந்திய கோயில்களை வந்து அதிகமா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் கோயில்களை.
பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து சதர்ன் கோயில்களை வந்து டாக்கன் பண்ணியிருக்காங்க. 1940ஸ்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. 1940ஸ்ல இருந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், ஏதோ சிலை கடத்தல வந்து நிறைய சிலைகளை வந்து மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த மீட்டெடுப்புல வந்து முக்கியமான பங்கு வந்து போட்டோகிராப் தான். ஏன்னு வச்சீங்களேன், இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து பிரெஞ்சு இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1930களில் இருந்தே டாக்கன் பண்ணியிருக்காங்க எல்லா கோயில்களையும். இப்போ வந்து அப்போ ஒவ்வொரு சிலையா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லொகேஷனாவே. அந்த டாக்குமெண்டேஷன் வந்து இப்போ ஆர்கேவா இருக்கு, இப்போ நான் அதை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆர்கேவ் அந்த ஆர்கேவ்ல இருக்கிற அந்த போட்டோகிராஃபர்களும் காணாப்போட புகைப்படத்தையும் கம்பேர் பண்ணி தான் வந்து போட்டோகிராஃபர் வந்து மீட்டெடுக்கிறாங்க. ஒரு போட்டோகிராஃபர் ஒரு சிலை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில மோடி வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு நடராஜ சிலையை வந்து மீட்டெடுத்து வந்தார். இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த நடராஜ சிலையை வந்து ஆஸ்திரேலியால இருக்கு, இது வந்து டூப்ளிகேட், அதாவது அதாவது இந்தியால இருந்து இந்த கோயில இருந்து எடுத்துட்டு போகப்பட்டது அப்படின்னு சொன்ன ஒரே இன்ஸ்டியூஷன் வந்து இந்த பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டோட போட்டோகிராஃப் தான். அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் தான் இந்த சிலையை மீட்டெடுக்க முடியும். அதனால ரொம்ப ஒரு அந்த தமிழ்நாடுன்னு இல்லை சதன் இந்தியாவில் அத்தனை கோயிலுடைய டாக்குமெண்டேஷன் வந்து பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டோட மேஜரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி. ஆமாங்க மாதவன் சார், அது வந்து என்னன்னா ஒரு 1.5 லட்சம் போட்டோ வந்து ஒரு ரூம் இருக்கும், எல்லாமே மீடியம் ஃபார்மேட் ஷாட்டு, ஒரு 1.5 லட்சம் போட்டோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலோட ஆமா ஒரு டிராவர் கம்ப்ளீட்டா செஞ்சினா செஞ்சு திருவண்ணாமலை எல்லாமே தனித்தனியா வந்து ஒரு ரமேஷ்குமார்ன்றது வந்து ஒரு 25 இயர்ஸா அதுல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா அவரு அதோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டாவும் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணது இவர் கண்டினியூ பண்ணிருக்காரு. ஒரு பாக்கும்போது அமேசிங்கா இருக்கும். ஒரு 1.5 லட்சம் போட்டோஸ் இருக்கு சவுத் இந்தியா பத்தி. எல்லாமே கோயில் சிலைகள் எல்லாமே கோயில் மெயினா கோயில் சிலைகள் பத்தி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து வந்த திரைப்படத்துறை வந்து தமிழ்நாட்டுல வந்த பிறகு திரைப்படத்துறை சார்ந்த பொங்கல் இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு சினிமோகிராபர்ஸ் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பெஸ்டான புகைப்பட கலங்களா இருக்காங்க. அதே மாதிரி போட்டோகிராபர்ஸ் அப்போ நான் ஒரு எக்ஸிபிஷன் கியூரேட் பண்ணேன் ஊட்டியில தான் அபவுட் சினிமால இருக்கிற போட்டோகிராபர்ஸோட போட்டோகிராபர்ஸ் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைக் தமிழ்நாட்டுல வந்து போட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஆழமாக ஊயிரு. நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன், நீங்க பாண்டிச்சேரியிலயும் நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க பெரிய லெவல்ல. அது வரலாறு சார்ந்தே வந்து போட்டோகிராஃபர்ஸ் நிறைய உருவானது வந்து தமிழ்நாடு தான். நார்த் இந்தியாவிலோட தமிழ்நாட்டில் தான் சதர்ன் இந்தியாவில தான் அதிகமாக போட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற ஹார்பர் தான் முக்கியமான ஹார்பர் வந்து அது மூலியமா தான் இந்த கெமிக்கல்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து. இன்ஃபேக்ட் லைக் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபிக் ஸ்கூல் வந்து நம்மளுடைய சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் தான். அது போட்டோகிராஃபி வந்து ஒரு டூலா அது ஐடிஐ தான் ஆக்சுவலாக, அது கிராஃப்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட் தான் அது. அப்போ வந்து போட்டோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கு. அது செஞ்சு சொன்ன மாதிரி ஐயா துவரங்கூர் வந்து அது அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்காரு, அவரோட டாக்குமெண்டேஷன் அதனால வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மோர் அவேர்னஸ் ஆன் போட்டோகிராஃபி தேன் பெஸ்ட் ஆஃப் இந்தியா. கோ ஃபார்வர்ட் டிவி. எஸ் எஸ் செல்வா. அப்புறம் கேலரி 1-2 இது வந்து போட்டோகிராஃபி கிடையாது ஆக்சுவலா, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸ்டோரி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். இது வந்து ஒரு சின்ன டாய்லெட் ஆக்சுவலா. நீங்க ஊட்டி வந்திருந்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல இருந்தீங்கன்னா இது வந்து டிவி சொன்ன மாதிரி ஒரு மூத்த சந்ததா ஆக்சுவலா. யாருமே இந்த தெரு இந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்ல இருக்கு, சேரி கிராஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதுல இருக்கு. ஒரு டாய்லெட் அபண்டன் டாய்லெட், ஒரு 10 வருஷமா அபண்ட் ஆன ஒரு டாய்லெட் ஆக்சுவலா. இது யாருமே வந்து இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலுமே யாருமே இது எதுவுமே பண்ணல. இதுதான் அவரோட போட்டோகிராஃபி ஆக்சுவலா. அதாவது ஒரு இதுக்கு பின்னாடி வந்து கோரப்பமன் சேனல்னு ஒரு சின்ன ஒரு ஓடம் ஒன்று ஓடுது, அதுதான் போயிட்டு உங்களுக்கு அந்த இதுல கனெக்ட் ஆகும். அதாவது லேக்ல ஊட்டி லேக் இல்ல ஃபேமஸ் லேக் அதுல போய் கனெக்ட் ஆகும். ஒரு தடவை வந்து நாங்கள் கோரப்பமன் சேனல்ல வந்து சும்மா ஒரு கிளீனிங் ஜாப் அந்த கிளீனிங் வாலண்டியரா போயிருந்தேன் நினைக்கிறாரு. சும்மா இவ்வளோ நம்ம டிகிரி குரூப் ஆஃபீஸ் சும்மா போனோம், நான் ஊட்டியில சும்மா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு போனப்போ ஐ சா திஸ்
பில்டிங். ஸோ பார்க்கும்போது லைக் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி அபாண்டன்டா வச்சிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு இடத்துல இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லைக் தென் ஐ மெட் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஐ டோல் லைக் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐ திங்க் லைக் தேர் இஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் ஹார்ட் ஸ்பேஸ், ஒரு அந்த ஹார்ட் ஸ்பேஸ் மாத்தலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்னு. ஸோ இட் இஸ் ரியலி கிரேட் லைக் ஷி வாஸ் வெரி விஷனரி ஆக்சுவலி. நான் சொன்னோன்னா லைக் ஷி கால் தி முனிசிபல் கமிஷனர் உடனே லைக் இட் ஆல் ஹேப்பன் லைக் மிராக்கல். இது இந்தியன் கவர்மெண்ட்ல இந்தியாவில் நடக்குங்கிறது இது ஒரு சாட்சி ஆக்சுவலா. மிராக்கல்ஸ் டூ ஹேப்பன். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து லைக் ஐ ஸ்டார்ட் டிசைன் இட் ஆக்சுவலி. அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே பிரேக் பண்ணாமல் உள்ள ஒன்றையுமே சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க். நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் காலையில் வந்து வி ஸ்டார்டட் ஒர்க். ஐ நான் வந்து ஒரு பெரிய லெட்டரோ இல்லாட்டி பெரிய ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் மென்ஷன் சி சா தி மீன் கலெக்டர் கொஞ்சம் மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த பண்ணலாம் அப்படின்னு உடனே முனிசிபல் கமிஷனர் கூப்பிட்டாங்க. தி ஆர் கிரேட் இட் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆளை அனுப்பி வி ஸ்டார்டட் தி ஒர்க். Within 20 days, ராஜ்குமார் சபதி பாண்டிச்சேரியிலிருந்து அவனுடைய அமேசிங் வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். அவர் இந்த அம்மா பின்னாடி இருக்கிறவர் தான் முனிசிபல் கமிஷனர் ஆக்சுவலா. ஸோ இப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. So like the entire action happened in 20 days. The entire transformation happened in 20 days. Ipo vandu like it becomes one of the very important art space in illa tourist spot kuda ellarume gallery photo paakum bodhu kadai perala. So continuously host exhibitions. So we have done so many exhibitions over month over exhibition before. And we have our talk shows. Every week on the talk show, we have this space of America. So we show movies, we have show documentaries. Over the Saturday, on the way out, we have the show. So it's very community space now. It's taken care by the community. We are not paying even a single penny for anything. In front of the city, and cleaning the town, the exhibition, and all is done by people. You know, I only manage like only different shows in here. You know, that's why I have to do it. But it's really a very successful run. So this is the reality mode. This is the story of the transformation. இந்த கேலரி 1-2 அப்படிங்கறது யூ ஜஸ்ட் அந்த கேலரி 12 யாரும் படிக்கல. 1-2 தான் இப்படி தான் போடுறீங்களா? இல்ல கேலரி 1-2 இது இப்போ எழுதுறோம் ஆக்சுவலா. இது 1-2 காரணமே உங்களுக்கு தெரியும் இல்ல? எனக்கு 1-2 அப்படிங்கிறது இதுதான் லோகோ ஆக்சுவலா. இது வந்து யாருமே அது முத வந்து யாருமே தெரியாது 1-2 என்னன்னு. ஸோ ஒன்ஸ் தே நோ தி ஸ்டோரி தென் தே சே லைக் கம் தென் தே கனெக்ட் டு இட். It's a very positive story actually. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லைக் இட் பிகம் சோ ஹைப் வெரி குட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தே வாண்டட் டு ரெப்ளிகேட் தி மாடல் என்னோ ஸ்டார்டட் தேர் ஓன் பிளானிங். சரி ஓகே நம்மளால ஒரு ஒரு அழகான ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ண முடியுது கேலரி 1-2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் நவு பிகம்ஸ் வெரி ஆக்டிவ். இப்போ என்னாச்சுன்னா இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்ன நடந்ததுன்னா பூட்டியை பொறுத்தவரை இதுதான் ஃபர்ஸ்ட் கேலரி. ஒரு கவர்மெண்ட் ஆர்ட் கேலரி இருக்கு மியூசியம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் கேலரி. இதை பார்த்து ஒரு ஆர்ட் கல்ச்சர் ஒரு அது இல்லாமல் நவ் பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங். அதாவது ஒவ்வொரு எக்ஸிபிஷன் பக்கத்துல வந்து ஒரு குடிசை இருக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல அப்படியே வந்து டெய்லி நான் போகும்போது கொஞ்சம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சேஞ்சஸ் நம்ம எதுவும் இன்ட்ரெஸ் பண்ணல. ஒரு சின்ன ஒரு அளவு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுக்குண்டான ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து தானாக உருவாகும். ஸோ வி டிடன்ட் டூ எனிதிங்.
உங்களுக்கு அந்த ரெண்டு கேலரியுமே இட்ஸ் வெரி வெரி குட் ஆக்சுவலி. தே ஆர் ஆல்சோ டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். அதே மாதிரி லைக் ஒரு ஒரு ஆர்ட் காரிடார் மாதிரி உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உருவாயிடுச்சு இந்த கேலரினால. அது இல்லாமல் இது யாருமே ஓனர் கிடையாது, ஜஸ்ட் கஸ்டோடியன். இட்ஸ் ஓன் பை தி முனிசிபாலிட்டி ஒன்லி. இது எல்லாமே அதனால வந்து லைக் தெர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட். யாருமே ஒரு பொறாம வந்து ஸ்பேஸ் பொறுத்த முடியும். So that's wonderful, it. Wonderful, wonderful. So it's very, I can talk about the future project which I'm working on. So far it is very interesting and இவங்க மக்கள் சொன்னது கூட ட்ரூலி இன்ஸ்பைரிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. சார் அடுத்தது வந்து ஆக்சுவலா லைக் அது ப்ராஜெக்ட் தட் ஐ அம் ஒர்க்கிங் ஆன் அண்ட் வி பிளான் டு லான்ச் இட் பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆர் மேபி நெக்ஸ்ட் மந்த். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் லைக் பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் ஸ்கூல்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 220 ஸ்கூல் இருக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து ஒரு 150 பிரைவேட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ நெட்ஒர்க்கிங் வித் ஸ்கூல்ஸ் அண்ட் கிட் இஸ் வெரி ஈஸி. அது இல்லாமல் லைக் அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எனி எக்ஸிபிஷன் தேர் இஸ் அ ஸ்கூல் டூ. We only send a WhatsApp message, but exhibition are going to, they will say, army's exhibition on the tour, they will come. So it goes on like that nowadays. So then we have talk shows, we have workshops. So like, this is our journey, and now my future is this one. Okay, people like, yeah. So, actually, I know I'm still going to live in the future, I'm going to go on a big plan, I'm going to crypto, like, blockchain technology, cryptocurrency, Bitcoin, Murray. So we are launching this art fund called Social Art Fund based on cryptocurrency. So that's the work we're going to do actually. It's an investment fund actually. Artists kundana funding strategy. Indian Foundation for Arts Mari Lamin, like, so they're very important because in a support put on the IFA. So we are trying to get into the next level of funding ideas, like cryptocurrency moniyama, like we are trying to create a new idea for funding. I want to very photography kidayadu, it is for general art, but photography also is possible in this actually, like. So we already started working on it. So we'll in the idea have to watch it out with the portrait of the nation on the like you know the portrait of the nation or project for Kanyakumari and Kadi will travel for them. So in that travel la vandu kittatta or 880 paintings uruvaachu adhe adhu 300 photographs uruvaachu. So like so we are putting everything into a process, the painting or photographs, so we are putting into process and creating kind of fun this one. So our crypto like our blockchain cryptocurrency uruvaachu irukku. It's called Qton cryptocurrency, so it will be launched very soon. So that like coming in the varra fund moolima like we started to, planning to give funds for the artists who are all interested in working on the social stories, like photography or irukalam, the painting or irukalam, like sculpture or irukalam, like public performing art or irukalam, any art, any art form. So it should be a tangible art form. So we are so this fund is we plan to launch it by end of this month, maybe or next month. So this is the future. So like the another future is like we are working on artificial intelligence on photography. So which is to pretty all the machine learning or like artificial intelligence can be used in capturing photographs, understanding the photographs and reading the photographs actually. In the future project, already we started working with the artificial intelligence for machine learning, so we're working with a group in and so we're trying to create a kind of a network around the world to create a technology for the future products. So this is about the current project for people. That's the end of my presentation. Yeah. Over to be super. மாதவன், இன்னைக்கு அதான் நம்ம ஒரே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா அந்த ஆடியோ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணணும் கட்டாயம். அது ஊட்டிலேயே இருந்தாலும் ஜியோ இருந்தும் ஏர்டெல் இருந்தும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஜியோ ஏர்டெல் இருந்தும் டிஸ்டர்பன்ஸ். ஆனா நம்ம இப்ப பேசும்போது கிளீனா இருக்கு. சரி,
கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா இருக்கும். சரி, அதாவது ரெண்டு அட்டகாசமான விஷயம் நடந்தது. இன்னைக்கு காலையில நிறைய எமோஷனலான விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலா நம்ம வி ஆர் கோயிங் பேக் பை 150 இயர்ஸ், 200 இயர்ஸ், 500 இயர்ஸ்னு இந்த அப்ஸ்கியூராக்கு போயிட்டு திருப்பி அதுல இருந்து டெக்ரோடைப் வந்து அப்புறம் புதுசு புதுசா பேசிட்டு இருந்தோம். ஹீஸ் டாக்கிங் அபவுட் கிரிப்டோ கரன்சி. இது வந்து ஒரு ஒரு 600-700 வருஷத்துக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்க தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஹீஸ் கான் பேக் ஹிஸ்டரியில, பின்னால போனா ரொம்ப தூரம் போறாரு, இல்லைனா ஃபியூச்சர்ல எங்க போனாலும் ரொம்ப தூரம் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு. ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன் டு மாதவன். கட்டாயம் வந்து நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த இப்போ வரைக்கும் இருக்கிற நம்ம போட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். கட்டாயம் இவங்க எல்லாருமே கோவா கேப்லயோ இல்லை வந்து ஒரு நம்ம அல்ட் லேப்லயோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்போ 2021 ரீலான்ச் பண்ணும்போது கட்டாயம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நம்ம போட்டோகிராஃபர்ஸ் கூட அதை கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களும் அதை போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பொதுவாக இன்னைக்கு இது இதில் நம்ம பேனலிஸ்ட்ல இருக்கிறவங்களோ இல்லைன்னா செந்தில் செல்வா அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ், பேனலிஸ்ட், நம்ம பேனலில் இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? செந்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, பட் அது அவர் ஊட்டியில இருந்ததுனால நீலகிரிஸ்ல இருக்கிற அந்த பிரச்சனை. யாருக்காவது க்வெஸ்சன் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செந்தில் நீங்க கோ அஹெட், பை தி டைம் வி வில் ஹேவ் சம்படி ஆஸ்கிங். உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இல்ல இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல இல்ல செந்தில் ஒண்ணுமே கேக்கல. ஓகேவா கேட்டது, பட் அது ரொம்ப மைல்டா ரொம்ப ஃபீபிளா இருக்கு. பிவி இப்ப கேக்குது, சொல்லுங்க. ரெண்டு விஷயங்கள் என்ன, அந்த அல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இரா ஆக்சுவலி இப்போ 1880s வரை சொன்னார் இல்லையா, அப்போ 69 தான் உங்களுக்கு வந்து பல்போ 15 விஷயங்களோ வர்றதுக்கு முன்னாடி ப்யூர் சன்லைட்டை வச்சுமே மேக் பண்ண பிரிண்ட்ஸ் அது எல்லாமே சொல்ல பண்ண ரியல் ஆர்கேபிள் பிரிண்ட்ஸ் தான் வேணும். இன்னும் 150 இயர்ஸ் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். பட் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ப்ராசஸ் அது ஆக்சுவலி ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது. பட் என்ன பிரச்சனைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை தாண்டி வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கு இந்தியாவோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. இதை இதை பற்றியான ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா கேப்பு, ஸ்டுடியோ கப்போ, அப்புறம் அகமதாபாத்தில் NIT, இது மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள்லாம். பட் இதில் என்னன்னா இது இது ஒரு இது வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு வேற ஒரு ஏரியா, பட் இதை பற்றியான அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு சொல்லப்போனால். பட் அதே மாதிரி இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 பீப்புள்ஸ் வந்து இப்போ நாங்கள் கேதர் ஆயிருக்கோம். இப்போ சைனோடைப்ஸ் ஒரு குரூப்ஸு, கம்டேக்ரோமேட்டு, வெட் பிளேட்ஸு. பட் என்ன பிரச்சனைனா இது வந்து நீங்கள் நினச்ச நேரத்தை பண்ண முடியாது. இதோட கெமிக்கல் ப்ராசஸிங், இதை நீங்கள் ஒரு லெபார்டரி தேவைப்படும், உங்களுக்கு ஒரு டார்க் ரூம்ஸ் தேவைப்படும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா அப்படியே விட்டுட்டு ஒரு 6 கழிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவா கேப் மாதிரியான ஸ்டுடியோ கோப் மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக பண்ணணும் தமிழ்நாட்டு எதாவது பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். கோவா கேப் மாதிரி ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம போகிறதுக்கு சவுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அது கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வகையில வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலாக, இது திங்கிங் ப்ராசஸ் கூட. இது வந்து லைக் நம்ம ஜேர்னலிசமாகவே யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு உண்டான மைண்ட் செட் இருக்கும். இதர் 150 ப்ராசஸ், இது எல்லா ப்ராசஸும் இப்போ சைனோடைப் தெரிஞ்சாலும் சைனோடைப்புக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த அந்த டைமில் தான் நீங்கள் எதை எடுத்தாலும் சைனோடைப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அந்த ஒரு ப்ராசஸ்க்கு உண்டான ஒரு பாசிட்டிவை எடுத்து நம்ம அதுக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான எக்கோ சிஸ்டம் இருக்கும், அது எக்கோ சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால பண்ண முடியாது. இப்போ வந்து எப்படி வந்து அனலாக்ல இருந்து டிஜிட்டல் வந்து இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல வந்து எல்லாருமே மாறினாங்க, ஏன்னா அது எக்கோ சிஸ்டம் தான். இப்ப திடீர்னு உங்களுக்கு லேப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போயிட்டு நீங்க டார்க் ரூம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து டிஜிட்டல் பண்ணுவீங்க. இப்போ வந்து அந்த டார்க் ரூம்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு டார்க் ரூம் இருந்ததுன்னு எல்லாருமே அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி இருந்திருப்பாங்க.
டெக்னாலஜி வந்து உருவாக்குனது வந்து கொடாக் தான். அந்த டைம்ல மைக்ரேட் ஆகல. அதே டைம்ல வந்து மைக்ரேட் ஆன டைம்ல வந்து இவங்க வந்து டார்க் ரூம் சப்ளைஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே தப்பான ஒரு டிசிஷன்னாலதான் அந்த கொடாக்ங்கிற ஒரு ஒரு பெரிய போட்டோகிராஃபி வந்து ஒரு நீ வந்து போட்டோகிராஃபினாலே நீ கொடாக் எல்லாம் பேச முடியாது. ஏரியாவே வந்து அந்த புல் மாடுமே வந்து கொடாக்கோட சர்வேவல் கொடாக்கோட இண்டஸ்ட்ரியல் சர்வேவல் தான் இருக்கு. அதே மாதிரி அவனோட மியூசியம் எல்லாமே. ஆனா அவனோட இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்னாலதான் வந்து ஒரு பெரிய அழிவுக்கு மாறி. ஆனா பட் நவ் தே ஆர் ரியலைசிங் இட். இன்னைக்கு சினிமால வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து கொடாக்கோட இன்டர்ஸ்டெல்லர்ல இருந்து இப்போ வந்து படங்கள் எல்லாமே வந்து பிலிம்ல தான் எடுத்தாங்க. அது எப்படி எடுத்தாங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் வந்து கொடாக் போயிட்டு கிறிஸ்டோபர் நோலன் இல்ல மார்ட்டின் சோசே அதுல ஜே ஜே அப்ரஹாம் கிட்டத்தட்ட 9 ஹாலிவுட் டைரக்டர் அவங்க எடுத்து ஒரு அத்தனை படத்துக்கு உண்டான பிலிம் ரோலுக்கு உண்டான காசை வந்து அதனால பேங்க் கேம் ப்ரொடியூஸ் ஒன்லி ஃபார் தெம். அதே மாதிரி லேபும் தே கன்ஸ்ட்ரக்டட். இன்ஃபேக்ட் இந்த கொடாக்கோட லேப் வந்து தி ரெஸ்கியூட் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல வந்து தே பிளான் டு ஷட் டவுன் தி கொடாக் லேபரேட்டரி. அது ஸ்கிராப் யார்டுக்கு போறது வந்து தி லாஸ்ட் மினிட்ல லைக் வி ஸ்பெண்ட் அரௌண்ட் 10 லட்சம் ரூபீஸ் அண்ட் வி கலெக்டட் திஸ் 10 லட்சம் ரூபீஸ். யா யா யா. ரெண்டே நாள்ல வந்து 10 லட்சம் கலெக்ட் பண்ணி வி வெண்ட் அண்ட் ரெஸ்கியூட் தி என்டைர் லேப். என்டைர் லேப் தென் வி ஷிஃப்டட் என்டைர் லேப். நான் நினைச்சேன் கொடாக் லேப் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா போகும்போது தெரிஞ்சது எவ்வளவு பெரிய லேப். Generally, we hired 4 trucks to transport the entire lab from Bombay to Goa. அது என்ன ஆச்சுனா லைக் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கொடாக் wanted to reset it and then took over the entire thing. But we were able to hold the entire machineries for 2 years. Several. Actually, வந்து லைக் இந்தியால வந்து எந்த படங்களுமே வந்து இப்போ அதெல்லாம் அதில் ஷூட் பண்றது இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா ஐ படத்துல வந்து ஓரளவுக்கு ஷூட் பண்ணாங்க. ஆனால் எல்லா படத்தையும் பண்ண முடியல. இந்த பிரசாத் லேப்ல வந்து தே ஆர் பிளானிங் டு ரீஸ்டார்ட் தி லேப். சோ பண்ணாங்கன்னா தி பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி. நான் ஏன் சொல்ல வரேன்னா லைக் தட் எக்கோ சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு பெரிய ரிசர்ஜன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்தியால வந்து நீங்க சொல்ற நீங்க தமிழ்நாட்டுல இந்தியால வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட போட்டோகிராஃப் எக்ஸிபிஷன் எவ்வளவு கியூரேட் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. போக்கஸ் போட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல் கியூரேட் பண்ணும்போது ஒரு தீம் யாதும் யாவரும் கேள்விதான் அதோட தீமே. பாம்பேல இருந்து போக்கஸ் போட்டோகிராஃபியோட தீமே. அதுக்குள்ள நான் ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி வந்து இந்தியால இருந்து எடுத்துட்டு வரணும்னு பாக்குறேன். ஆனா நீங்க ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி எல்லாமே சிங்கிள் இமேஜஸ் தான். யாருமே வந்து ஒரு ஸ்டோரியாவே இல்ல இப்ப நீங்க பண்ண ஸ்டோரி மாதிரி யாருமே பண்றது கிடையாது. ஒரு தீமாவே யாரும் பண்ணல. ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாவே யாரும் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வர்ற மாதிரி அந்த ஒரு டைம்ல பண்ணுவாங்க. அது சூட் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி ஃபெயிலியர் தான் ஃபெயிலியர் இஸ் தி மேஜர் டிட்டரண்ட் இல்ல. நீங்க அதை ஓவர் கம் பண்ணாலும் இதாவது கிரியேட் மாஸ்டர் பீஸ். ஆனா அதை யாரும் பண்றதே கிடையாது. இல்ல இப்போ இப்போ அர்பன் வந்து அர்பனோட எக்ஸிபிஷன் வச்சிருந்தேன் பாம்பேல நான் ஆக்சுவலா. ஒர்க் அமெரிக்கால பண்ற பின்வால் இன்டர்வென்ஷன் வந்து இந்தியால கிடையாது. நீங்க கியூபா பின்வால் அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. இதுல மெக்சிகோல அதே மாதிரி அர்ஜென்டினியால அவ்வளவு பின்வால் அவ்வளவு கிரேஸா இருக்காங்க. தே கன்சிஸ்டன்ட்லி ப்ரொடியூஸ் பின்வால் பண்றாங்க. ஆனா இந்தியாவில் யாருமே பண்றது கிடையாது. இந்தியால வந்து பின்வால் எக்ஸிபிஷன் நாலஞ்சு பண்ணிருந்தோம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் எக்ஸிபிஷன் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல தோழர், இன்னொரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு பிலிம் ரோல்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இப்ப கொஞ்சம் அமேசான்ஸ்ல வந்திருக்கு. பெர் ரோல் வந்து 700 ரூபீஸ் 750 ரூபீஸ் ப்ராசஸிங் சுத்தமா எங்கேயுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். இப்ப நான் எலிபென்ட் சீரியஸே வந்து என்னோட எலிபென்ட் சீரியஸே வெட்லைட்ல தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி பிராக்டிஸ் கிடைச்சவர். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. கெமிக்கல்ஸ் கொண்டு போறது கொண்டு வரது ப்ராசஸ் பண்றது
அப்புறம்தான் திருப்பி நான் மறுபடியும் இதுல போடுது. பட் அந்த சேலஞ்ச் எடுத்தா ஒரு ஒரு இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பிரிண்ட்ல பண்ணலாம் அப்படின் மாதிரி பாத்துட்டு இருந்தேன், வெட் பிளேட் மாதிரி போகாம. பட் அது எப்படி வருதுன்னு தெரியல, பட் அதுல வந்துச்சுன்னா டோட்டலி யூனிக்கா இருக்கும். ஆமா, நீங்க ஆல்பம் இன் பிரிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யா யா, ஆல்பம் இன் பிரிண்ட் கூட ரொம்ப அற்புதமான ஒரு பிரிண்ட். அது இல்லாம ஆல்பம் இன் பிரிண்டோட லைஃப் வந்து 1000 வருஷம் வரை இருக்கும். யா யா, கண்டிப்பா கன்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் தட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்டேபிள் பிரிண்ட் இன் தி வேர்ல்ட் நெக்ஸ்ட் டு பிளாட்டினம். பிளாட்டினம் கேன் லிவ் மோர் தென் தட் ஆக்சுவலி. பிளாட்டினம் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் பிரிண்டிங் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஆல்பம் இன், ஆல்பம் இன் கூட இந்த லேயர் போயிடலாம், ஆனா கீழே இருக்கிற பேப்பர் தான் ப்ராப்ளம். அதுதான் கன்சர்வேஷன்ல பிகஸ்ட் சேலஞ்ச். ஆனா டிஜிட்டல் போட்டோகிராஃபர் லைஃப் வந்து 6 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் அவ்வளவுதான், 6 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த லைஃப் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அடுத்த இமேஜ் வரும், அது ஒன்று ஓவர் லேயர் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஆல்பம் இன் பிரிண்ட் கேன் ஸ்டே ஃபார் 1000 இயர்ஸ், தட்ஸ் மினிமம். ஆனா போட்டோகிராஃபி உருவாகி 150 வருஷம் தான் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் வீ கேன் ஸ்டே லைக் 180 இயர்ஸ் போட்டோகிராஃபி கேன் ஸ்டே. டெக்ரோடைப் கேன் ஸ்டே ஈவன் லாங்கர். ஏன்னா டெக்ரோடைப் வந்து தேர் இஸ் நோ செல்லுலோஸ், இட்ஸ் ஆல் மெட்டல், எல்லாமே மெட்டல், சில்வர் பிராஸ் எல்லாமே மெட்டல் இருந்தாலும் இட் கேன் ஸ்டே ஃபார் எவர் அண்டர் அன்லெஸ் இட் இஸ் நாட் மெர்க்குரி ப்ராசஸ் வேற. ஆமா, மெர்க்குரி யூஸ் பண்ணுவாங்க, அது பெக்கரல் கூட யூஸ் பண்ணுவாங்க. பெக்கரல்ல சோடியம் டைசல்ஃபேட் யூஸ் பண்ணுவாங்க. பெக்கரல் தான் இப்போதைக்கு சேஃப் ஆக்சுவலா. இப்போ மெர்க்குரி வேப்பர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்சுவலா. அதெல்லாம் பெக்கரல் டூடு இதெல்லாம் பண்றது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், யாரும் பண்ணது கிடையாது. ஆனா ஜெரிஸ் ஆர்டிஸ்ட் மட்டுமே செக்லோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க, செக்லோஸ்னு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு யூஎஸ்ல. அவரோட போட்டோகிராஃப் எல்லாமே வந்து டெக்ரோடைப்ஸ் தான் பண்றது. அதே மாதிரி ஜெரிஸ் ஸ்பாக்னோலி அவரும் அவர் தான் நான் கத்துக்கிட்டேன், அவர் வந்து ஸ்டில் யூசிங் மெர்க்குரி. இல்ல சொல்லாரு, இப்ப அதுல வந்து டாக்ஸிக் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் வெட் பிளேட் பண்ணிட்டு நடுவுல நிறுத்துறது என்னன்னா, அந்த ப்ரொமைடு வந்து கேட்மியம் ப்ரொமைடை பத்தி படிச்சோன்னா பெரிய ஷாக்கா இருந்தது. ஏன்னா நான் போயிட்டு டார்க் ரூம் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு 60 பிளேட்ஸ் பண்ணேன், ஒரு ஒரு 4-5 பிளேட்ல வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அத மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு, மாஸ்க் இல்ல. அது வந்து அதான் சொல்றேன், அது லெபரேட்டரி மாதிரி தான். யா யா, இப்ப ப்ராப்பர் எக்யூப்மென்ட்ஸ் இல்லனா அது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். நம்ம இதுல நம்ம அதாவது டைனோடைப் வந்து நம்ம சாதாரண விஷயம் ரொம்ப டாக்ஸிக் இல்லைன்றோம். நம்ம ஆக்சுவலா வந்து அதுல வந்து பொட்டாசியம் பெரிசயனேட் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆமா ஆமா, யா, அதாவது இமிடியேட்டா எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஃபியூம்ஸ் வந்து லாங் டம் வந்து கண்டிப்பா எல்லாமே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தான். அப்புறம் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் குவாலிட்டி பேஸ்ட் போறீங்க. இப்ப பிளாட்டினமுக்கு பார்த்தேன், பிளாட்டினம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிரிண்ட்டுக்கு நமக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3000 ருபீஸ் வரை போயிருக்கு. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பிரிண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா, நான் கோல்டு குளோரைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தலைவரே, கோல்டு குளோரைடு ஒரு கிராம் வந்து 7000 ரூபாய். ஆமா, அப்புறம் இது வேற வாங்கி வச்சிருக்கேன், ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் வந்து பிஎன்ஹெச்ல இருந்து வாங்கினேன், அப்புறம் 8000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் ஒரு 100 ஷீட்ஸ். பட் பயமா இருக்கு, அது வேஸ்ட் ஆச்சு. இல்ல பிளாட்டினம் கிட் இருக்கு ஆக்சுவலா, அதுக்கு பெஸ்ட் பிஹெச்டி கிடைக்குது உங்களுக்கு. பிளாட்டினத்தோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து பலாடியம். பலாடியம் வந்து பிளாட்டினம் வந்து எவ்வளவு இருக்கோ அதோட 1/10 தான் வந்து பலாடியம் இருக்கு. ஆனா நீங்க பிளாட்டினத்தை வந்து ஈக்குவல் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதோட பிளாக் ரிச்னஸ் பிளாக் வந்து நீங்க எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனா பலாடியம் இஸ் ஸ்டில் எ பெட்டர் பிரிண்ட் னு சொல்றாங்க. அதுக்கு பலாடியம் போக முடியலனா கல்லி டைப் சொல்றாங்க சார். கல்லிக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன், பட் இன்னும் ப்ராசஸ் பண்ணல எதுவும். பட் இது உள்ள போனோம்னா ஒரு பெரிய வேர்ல்டு மாதிரி இருக்கு, நம்ம வெளியவே வர முடியல. அது டோட்டலா 150 டிஃபரண்ட் ப்ராசஸ் இருக்கு. யா, அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்மே ஒவ்வொரு டோன் இருக்கு. சோ ஆல் ஹஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டிஸ் அண்ட் பியூட்டி. இப்போ எந்த ப்ராசஸ்மே வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்ல முடியாது. ஈவன் குளோரோஃபில் பிரிண்ட் இருக்கு. யா, குளோரோஃபில் அதாவது ஒரு சாதாரண இலையில வந்து இலையில இருந்து பண்றது குளோரோஃபில் பிரிண்ட். ஆனா நீங்க பவுன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காப்ல வியட்நாம்ல, அவரோட ஒர்க் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களா, அதாவது வியட்நாம் வார்ல எடுக்கப்பட்ட பவர்ஃபுல் போட்டோஸ் நிறைய இருக்கு, எல்லாமே தெரியும். பொண்ணு ஊடி வர்றது, அது சீன பேண்ட் சொல்றது, இதெல்லாம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான இமேஜஸ் வியட்நாம் வார். ஆனா இவர் கிரியேட் பண்ணது வெறும் போர்ட்ரேட்ஸ் தான். அது என்ன பண்ணாருன்னா, அந்த இலைகள்ல வந்து அந்த எக்ஸிபிட் பண்ண ஒரு போர்ட்ரேட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணாரு. அது வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க்கா மாறி கிடையாது. தெரியணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. பின்னால் யூஸ் பண்ணக்கூடாது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் வந்து. ஆனா காரணம், இந்தியாவில எல்லாத்தையும் போக போய் எல்லா ஆல்டர்னேட்டிவ் பண்ற ஒரே தப்பு என்னன்னா, ப்ராசஸ் தெரியணுங்கிற ஒரு இதுதான் தவிர, அது சப்ஜெக்டுக்கு சப்போர்ட் ஆகாம ஆகாதாங்கிற.
தெரியும், ஆனா நான் பண்றேன் புரிஞ்சு போச்சு. ஆனா சொல்லலாம், ஆனா அதை தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா உலகத்துலயும் கூட நிறைய பிரச்சனை இருக்குமா சரி, ஆனா இந்தியாவுக்கு இருக்கக்கூடாது. என்ன பாக்குறீங்க நீங்க எப்படி இதை வியூ பண்றீங்கிறது தான் முக்கியம். நீங்க போட்டோகிராஃபிக்குள்ள எடுத்து வரீங்களா, இல்ல ஆர்ட்டுக்குள்ள எடுத்து வரீங்களா, இல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள எடுத்து வரீங்களா, அப்படின்னா கிடையாது. என்ன பொறுத்தவரையும் தி டாஸ்க் ஹாவ் அ கன்வேயிங் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அது என்ன மாதிரி கான்வர்சேஷன்ங்கிறது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூ இஸ் வியூவிங் இட் இல்லையா. இதுதான் இப்ப எனக்கு ஒரு மாதிரி தெரியலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணரும் இல்லையா, அதுதான் அவரோட சக்சஸ் ஆகும். இது வந்து லைக் 200 போர்ட்ரேட்ஸ் இது மாதிரி இதுதான் போர்ட்ரேட் ஆஃப் நேஷனோட பாதித்தான். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் லைக் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது. அதாவது 4 wife and 1 husband 1 இந்த ஜெர்னலிசத்துல ஃபர்ஸ்ட் நாளே அதுதான் எல்லாரும் சொல்லிருக்காங்க. 4 wife and 1 husband வேர் வென் வாட் ஹூ அண்ட் ஹவ். அந்த போட்டோகிராஃபில வந்து வைங்கிற யூஸே பண்றது கிடையாது. இந்த ஹவுங்கிறது நம்ம டெக்னாலஜி தெரிஞ்சிடும், வேறு வென் இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா வைங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி பதில் யாரும் கேட்கறது வை எதுக்கு பண்றது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா எதுக்கு பண்றோம், இந்த ப்ராசஸ் நம்ம எது பயன்படுத்துறோம்னா எதுக்கு பயன்படுத்துறோம், இந்த ஒரு ஆங்கிள் வைக்கிறோம்னா எதுக்கு வைக்கிறோம், யாரும் எது அந்த ஒரு கான்வர்சேஷனே கிடையாது. அந்த வைக்கு உண்டான கேள்வியை நம்ம உருவாக்கிட்டோம் வச்சுக்கலாம், யூ கிரியேட் அ மாஸ்டர். அந்த வைங்கிறது இருட்டாகவும் வரலாம், வராம இப்படியும் போகலாம், இல்ல நாள் கழிச்சியும் வரலாம். பட் யூ ஷுட் ஃபைண்ட் அன் ஆன்சர் டு இட். அதுதான் முக்கியம். சூப்பர், வெரி நைஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு க்வெஸ்சனை கேட்டு நீங்க முடிக்கிறீங்க. இருக்காங்களா இப்ப ரிவ்யூ பண்றதுங்கிறது வேற, போட்டோ ரிவ்யூ பண்றது அப்படிங்கறது தாண்டி போட்டோகிராஃபி கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானர் இருக்கா? சோ தட் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 1. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டுறேன், இப்ப இந்த ஆட்டோபயோகிராபிஸ் அண்ட் பயோகிராபிஸ் ஆஃப் போட்டோகிராஃபர்ஸ், அது இந்தியன் ஸ்பெசிபிக் ஏதாவது நடக்குதா, யாராவது எழுதுறாங்களா? இப்ப ரகுராய் வந்து ஒரு புக் எழுதுறாரு தை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை பத்தின விஷயங்கள் அதை பத்தி ஒரு புக்கை போடுறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இப்ப ஆல்டர்னேட்டிவ்லயோ இல்ல இந்த ஜெனரலாவே? இதான் அவங்க ரெண்டு க்வெஸ்சன். ஆட்டோபயோகிராபி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்தவரை எவ்ரிபடி இஸ் கிரிட்டிக், யாருமே வந்து தனியா ஒரு இது ஒரு இது தேவையில்லை நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு கிரிட்டிக் தான் போட்டோகிராபி. ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட, ஆக்சுவலா நம்ம இந்தியாவில வந்து போட்டோகிராஃபிக்கு உண்டான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குங்களா, இப்போ டெல்லி போட்டோ ஃபெஸ்டிவல் இருந்தது அதுவும் போயிடுச்சு, இப்போ ஃபோக்கஸ் போட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல் பாம்பேல இருந்தது அதுவும் போயிடுச்சு, இப்போ சென்னை போட்டோ பினாலே ஒன்று இருக்கு, இப்போ கண்ணாடின்னு செந்தில்லாம் பண்ணாங்க அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ லைக் தீஸ் ஆர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் கிரியேட் தீஸ் கைண்ட் ஆஃப் டைலாக்ஸ். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸும் பினாலேஸும் தான் இந்த மாதிரி எதாவது இப்போ டைலாக் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி என்னன்னா போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ தான் அடுத்த ஆல்டர்னேட். போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வந்து இண்டிபெண்டன்டா எங்க நடக்கிறது கிடையாது, எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் பினாலே சார்ந்துதான் நடக்கும் இல்ல இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் வாய்ஸ்ங்கிறது சுத்தமா கிடையாது பப்ளிக் ஸ்பேஸ் இந்தியாவை பொறுத்தவரை. இப்போ நீங்க ஒரு எக்ஸிபிஷன் போனீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் இருக்குங்க தவிர ஒரு கிரிட்டிக்கா இருக்கு. ஒரு கியூரேட்டரா, நான் ஒரு கியூரேட்டரா இருக்கும் போது என்னோட நான் ஒரு ஒர்க் அந்த பாடி ஆஃப் ஒர்க் வந்து நான் பார்த்து கியூரேட் பண்றேன்னா அது என்னோட கிரிட்டிக்காவும் எடுத்துக்கலாம், நீங்க என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் இமேஜ் எடுத்துக்கலாம். அது வந்து ரிவ்யூ, அது கிரிட்டிக்கா, அது வந்து ஒரு நான் எப்படி அதை இந்த விஷயத்த பாக்குறேங்கிறது தான் அதோட இதா இருக்கும். என்னோட போட்டோகிராஃபி கான்செப்ட்ல இருந்து அதை எப்படி நான் பாக்குறேன் அப்படிங்கிறத
அதுதான் இந்த இந்தியாவில நடக்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை தாண்டி இந்த இன்ஸ்டிடியூஷனை தாண்டி வேற எங்கேயுமே நம்ம கிரிட்டிக்கோ ரிவ்யூவோ பண்ண முடியாது கிடையாது. கோவா கேப்ல கூட அது இல்லாம என்னோட தனிப்பட்ட வியூ என்னன்னா கிரிட்டிக்குங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியாலஜி. இப்போ ஆர்ட்டை பொறுத்தவரையும் இஃப் யூ ஹாவ் டு இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் யூ வாட் யுவர் மேட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் ஐ திங்க் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் ஆன் இட். மற்றவனோட ஒப்பீனியன்ங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட், தேவையே கிடையாது. மற்ற என்ன நினைக்கிறது தேவையே கிடையாது. ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கட்டும் போது போயிட்டு ரிவ்யூ பண்ணல, இது நான் கட்டினா நிற்குமா நிற்காதா, இது அழகா இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் கிடையாது. யூ ஜஸ்ட் மேக் இட், அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா யூ நோ நீட் அ கிரிட்டிக்ஸ், யூ நோ நீட் அ ரிவ்யூவர்ஸ், எனிபடி. யூ ஹவ் டு பி போல்ட் அண்ட் புட் இட் அக்ராஸ். ஆக்சுவலி அதுதான் முக்கியம், அந்த நெவர் பாதர் அபவுட் கிரிட்டிக்ஸ். அது இல்லாம ரெண்டாவது வந்து ரெண்டாவது ஆனா எல்லாருமே கிரிட்டிக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியாவில், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நானே நிறைய கிரிட்டிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு கொஸ்டின் பண்றேன். ஆக்சுவலா ஐ ஓன்ட் கிரிட்டிக், ஆக்சுவலி ஐ கொஸ்டின் இட். அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஆட்டோபயோகிராபி வந்து யாருமே இந்தியாவில போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு யாரும் எழுதல. ஈவன் ரவுராய் பண்றாரும் மற்றவங்களோட ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஒர்க் டாக்குமெண்ட் பண்ணது கிடையாது. அது இல்லாம இந்தியாவில ஐ மீன் ஒரு ஆட்டோபயோகிராபி ஃபார் அ போட்டோகிராஃபர் இஸ் அ போட்டோ புக், அது என்னுடைய ஒப்பீனியன். ஆக்சுவலா அவரு ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டோ புக்கு வந்து உருவாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் தோணுது எனக்கு. ஆனா நான் ஏற்கனவே கொஸ்டின் பண்ண மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து வாட் இஸ் கோயிங் டு பி தேர் இன் தி ஃபியூச்சர் இஸ் ஒன்லி தி பிரிண்ட் மீடியா. நீங்க என்ன பிரிண்ட் பண்றீங்களோ அதை பிக்சர் இருக்க போகுது, அது எப்படி பிரிண்ட் பண்ண போறீங்க? நீங்க வந்து ஒரு புத்தகமா தான் இன்னைக்கு பண்ண முடியும், இல்லாட்டி நீ எக்ஸிபிஷனுக்காக பிரிண்ட் பண்ணலாம், இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அதனால புத்தகம் எல்லாம் ஐ மீன் மேக்கிங் புக் ஷுட் பி அன் ஆட்டிடியூட். ஜப்பான்ல வந்து இட்ஸ் பிகம் கைண்ட் ஆஃப் அ மூவ்மெண்ட், எல்லா போட்டோகிராஃபர்ஸுமே செல்ஃப் மேட் புக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபியூ காப்பீஸ் நீங்க எடுத்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்டை வந்து அட்லீஸ்ட் புக்கா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும். யூ நோ நீட் டு ஐ மீன் ஒரு லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யூ கேன் மேக் யுவர் ஓன் புக், சின்ன சின்ன புக்லாம் கூட பண்ணலாம். நான் ஆக்சுவலி ஐ கேன் ஷோ யூ கப்பல் ஆஃப் புக்ஸ். ஆக்சுவலி இந்த புக் இருக்கு, ஆக்சுவலா லைக் ஷோ டு பிவி அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஹேண்ட்மேட் புக். இது வந்து தாராவில பண்ணுவோம், ஆக்சுவலா இது எவ்வளவு செலவாயிருக்கும், இது வந்து 50 ரூபாய் செலவாயிருக்கும். பட் நவ் ஐ கேன் ஷோ திஸ் டு யூ. இதே மாதிரி காட்டுங்க தலைவா, ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணு. சரி, இதுதான். இட்ஸ் சிம்பிள், ஆக்சுவலா வேற எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண பட்டர் பேப்பர் பேப்பர்ஸ் தான் ஸ்டிச் பண்ணது, வந்து தையல் மிஷின்ல ஸ்டிச் பண்ணும். ஸோ இந்த புத்தகம் பண்றதுக்கான ஒரு 50 ரூபாய் செலவாயிருக்கு. பட் இட் இஸ் நெவர் எவிடன்ஸ், தேர் இஸ் அ ஹிஸ்டரி டு இட் அண்ட் இட் வில் லீவ் தேர் ஃபார் லைக் பண்ணது வந்து ஒரு 5 வருஷம் மாதிரி இருக்கும். பட் ஐ கேன் ஷோ இட் நவ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான ஒரு டாக்குமெண்டேஷன் மாறிடும். ஸோ யூ கேன் ரைட் யுவர் ஓன் திங்ஸ். ஸோ அண்ட் என்னோட இது என்னன்னா, இன்னைக்கு டிஜிட்டல் இப்போ டைம் பீரியட்ல வந்து யூ ஹவ் டு கிரியேட் புக்ஸ் லைக் திஸ். ஈவன் லைக் கிரியேட் ஒன்லி 10 இல்லையா, 10 இடங்கள் இருக்கு. இட் இஸ் லைக் ஸ்டோரிங் இன் மல்டிபிள் லொகேஷன்ஸ் லைக் டிஜிட்டலா இல்லையா. ஸோ பட் இட் இஸ் ஆல்ரெடி இந்த மியூசியம்ஸ்ல இருக்கலாம், இல்லை வீடுகள்ல இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் நான் போயிட்டு சோர் பசார்லயும் லைக் டம்பிங் சைட்லயும் போயிட்டு ஐ கேன் ஸ்கேவெஞ்ச் இட் இமேஜஸ். ஆனா டிஜிட்டல் ஸ்கேவெஞ்சிங் பண்ண முடியுமே எனக்கு தெரியல. இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஐ கேன் நாட் கோ இன் டு டம்பிங் ஹார்ட், ஐ கேன் கெட் தி ஹார்ட் டிஸ்க் அண்ட் ரிட்ரைவ் தி இமேஜ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனா பட் ஐ கேன் ஸ்டில் இந்த இது இருந்தது, நான் இதே டம்பிங் ஹால்ல இருந்தா கூட ஐ கேன் கோ அண்ட் ரிட்ரைவ். இது ஆஃப் பேர்னா இருக்கலாம், இல்லாட்டி மக்கி போயிருக்கலாம், அட்லீஸ்ட் ஐ கேன் ரிட்ரைவ் இமேஜஸ் ஃப்ரம் திஸ் இல்லையா. அட்லீஸ்ட் ஐ நோ தி ஸ்டோரி ஆஃப் திஸ். ஸோ லைக் ஸோ திஸ் ஆர் வெரி சிம்பிள் வே ஆஃப் டூயிங் புக்ஸ். ஆக்சுவலி லைக் மற்றவங்க எல்லாருமே வந்து லைக் ஆட்டோபயோகிராஃபி பண்றதோட ஐ திங்க் கிரியேட்டிங் தேர் ஓன் இமேஜஸ் இஸ் வெரி அவங்களோட புத்தகம் பண்றது. இது ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் சீரீஸ் ஆக்சுவலா. இது என்னோட ஃப்ரெண்ட் இதுல பண்ணுங்க ஈரான்ல, இட்ஸ் ஐ சீரீஸ். ஸோ லைக் நான் பேவி மட்டும் சொன்னது ஒரு சைடுல பிளாங்கா தான் இருக்கு, லைக் தேர் ஆர் புக்ஸ் எல்லாமே 30-40 பேஜஸ் தான். ஸோ லைக் யூ ஹாவ் மல்டிபிள் புக்ஸ் ஆக்சுவலி. இது மாதிரி ஒரு 30 ஒன்று ஐ மீன் யூ கேன் கிவ் இட் டு சம்பன் அஸ் அன் பண்டில், ஒரு யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் ஒன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒன்று. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் திஸ் லீவ்ஸ் நான் ஈரானில் பண்ணது வந்து ஐ கேன் ஷோ இட் இன் ஊட்டி இந்தியா, ஐ கேன் ஷோ இட் இன் இந்தியா. பட் ஹவு கேன் இட் டூ திஸ் எப்படி பண்ணுறேன்னா இந்த புக்குனாலும். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் லைக் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரிண்டிங் இட். ஆக்சுவலி
இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பிரிண்ட் யூ ஆர் லூசிங் தி ஹிஸ்டரி. அதாவது நான் வந்து இப்போ எல்லா போறதையும் சொல்றது என்னன்னா, வி ஆர் இந்த ஒரு 2010 2020 வரையும் தேர் வில் பி டார்க் ஏஜ், தேர் வோன்ட் பி எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் வேர்ல்ட் அட்லீஸ்ட் இன் இந்தியா, பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பிரிண்ட் பண்ணல, எல்லாமே டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணோம். அது ஸ்டோரேஜ் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி டெட் பிரிண்ட் தான், ஆக்சுவலா டெட் பர்சன் பிரிண்ட் தான், அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் நீங்க உங்களுக்கே தெரியும் ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு வச்சிருக்கீங்க, நீங்க பென்ட்ரைவ் வந்து எவ்வளவு யூஸ் பண்றோம் இல்லையா, திடீர்னு பென்ட்ரைவ் காணா போயிடுது, அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் காணா போயிடுச்சுன்னு அப்போ ஒன்ஸ் இட் இஸ் கான் இட்ஸ் கான், யூ கேனாட் ரிட்ரைவ் இல்லையா. நாளைக்கே வந்து பென்ட்ரைவ் இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், பட் யூ வோன்ட் ஹேவ் ரிட்ரைவல் மெக்கானிசம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு டூ அ பிரிண்டிங். அதனால லைக் வி ஷுட் எவ்ரி ஆர்டிஸ்ட் லைக் நானும் சொல்றேன், தே ஹாவ் டு கிரியேட் தேர் ஓன் புக்ஸ். லைக் ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் மோர் ஒர்க் ஷாப் ஆன் புக் மேக்கிங். அது ரொம்ப சிம்பிளான விஷயம், நிறைய பேர் பண்றாங்க ஆக்சுவலா, அதர் ஆர்ட் ஃபீல்ட்ல பண்றாங்க, போட்டோகிராஃபில பண்றதே கிடையாது, அதுவும் தமிழ்நாட்டு சுத்தமா பண்றதே கிடையாது. வி ஷுட் ஹேவ் ஸ்மால் ஸ்மால் புக்ஸ் மேக், அதுக்கு ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக பத்து பேப்பர் வந்து ஒன்று போட்டு ஒரு தச்சு வச்சு வச்சுதான் முடிஞ்சு போயிடுது. யூ தட்ஸ் அ வெரி வேல்யூபிள் டாக்குமெண்டேஷன் ஃபியூச்சருக்கு. நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும், நம்ம வந்து எவ்வளோ டாக்குமெண்ட் பண்றோம், அது எதுக்காக பண்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது உலகத்தை காமிக்கிறதுக்கு தானே பண்றோம் நம்ம இல்லையா. அந்த இதை வந்து நம்ம சரியான முறையில பண்ணலாம், இட்ஸ் நாட் கோயிங் டு பி. ஸோ அதனால லைக் மற்றவங்க என்ன எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல, ரியலி சாரி. ஆனா எல்லாரும் எழுதணுங்கிறது என்னுடைய இது, தே ஹேவ் டு புட் எழுதணும், அட்லீஸ்ட் யூ மேக் இட் இன் தி புக் ஆர் சம்திங் டேஞ்சிபிள் ஃபார்ம்ஸ், அதர்வைஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு சம்திங். சூப்பர், அட்டகாசமான ஒரு இது. ஐ திங்க் மீனாட்சி மதன் மஸ்ட் ஹவ் காட் தி ஆன்சர் ஸ்பெசிஃபிக் டு போட்டோ கிரிட்டிக் அண்ட் இல்ல இல்ல போட்டோ கிரிட்டிக் அண்ட் இது அவங்க பிஹெச்டி ஸ்காலரும் கூட. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ கோன் பி ஸ்பீக்கிங் ஆன் 27th 28th ஒரு நாள் பேச போறாங்க அவங்க. ஷீ இஸ் டூயிங் ரிசர்ச் ஆன் தெருக்கூத்து அந்த மாதிரி, ஹர் இன்ட்ரெஸ்ட் லைஸ் இன் ஃபோக்லோர் அண்ட் ஆல் தட். ஸோ அன்னைக்கு வாங்க. ஸோ வேற யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஒரு முக்கியமான ஒரு நோட்டு கொடுத்துருக்காரு மாதவன், நீங்க புக் பிரிண்ட் பண்ணுங்க, நீங்க டெய்லர் கடையில் போய் கொடுத்து கூட சென்டர் பெண்டிங் வந்து ஸ்டிச் அடிச்சுக்கலாம் சொல்றாரு. ஹேண்ட் பிரிண்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு லைக் சி லைக் ஈவன் ஆல்டர்னேட்டிவ் போட்டோகிராஃபி லைக் ஐ மீன் இட் மே சவுண்ட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி. நீங்க வந்து லைக் சில ப்ராசஸ் ஆஃப் கோர்ஸ் லைக் பிளாட்டினம்ல எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டீரியல்ஸ் தான், தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் லைக் நான் சொன்ன மாதிரி லீஃப்ல பிரிண்ட் பண்றதுக்கு வி டோன்ட் நீட் அ எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமே கிடையாது. ரெண்டாவது வந்து லைக் சால்ட் பிரிண்ட் இருக்கு, சால்ட் பிரிண்ட் வந்து சால்ட் பிரிண்ட் தான், சில்வர் ஐ மீன் சால்ட் சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். சில்வர் ரேட்டர் ஒரு இது 100 MB வாங்கினாலும் வி கேன் மேக் 100 பிரிண்ட்ஸ். ஸோ லைக் இட் சம் ஆஃப் தி பிரிண்ட்ஸ் ஆர் ரியலி எக்ஸ்பென்சிவ் தட் இஸ் தேர் ஆக்சுவலி, பட் நாட் ஆல் ஆர் எக்ஸ்பென்சிவ் நாட் ரியலி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு லைக் வை வி டோன்ட் டூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ், அவனதான் கிரியேட் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, ஓகே லைக் யூ டூ சம்திங் நியூ நியூவா இதை மாடி டைப் மேடி டைப்னு ஒன்று பண்ணலாம், எனக்கு கூட தான் ஆசை, யூ ஷுட் டூ இட் ஆக்சுவலி. லைக் ஐ திங்க் டிவி டைப் மேடி டைப் சில்வா டைப்னு ஒன்று பண்ணுதான் ஆகும், எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் டைப் ஆஃப் டூயிங் ப்ராசஸ் இல்லையா, அப்போ போட்டோகிராஃபி வில் க்ரோ, அதர்வைஸ் ஐ மீன் இட் வில் டை ஆக்சுவலி, லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா லைக் போட்டோகிராஃபி வந்து செல்போன் வந்த பிறகு லைக் போட்டோகிராஃபி இஸ் கம்ப்ளீட்லி டெட். You are creating so many images, and the production level has increased, your consumption level has decreased, your memory, image memory was diminished. So, I wrote an article, that is, how much photography is our human influence. In future, we won't have a memory as a visual, our mind is a visual memory, that is my argument. Because, like, நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு செல்போன்லயோ இல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மொபைலையும் பார்த்துட்டே இருக்கிறதுனால வி ஆஃப்ஷோர் அவர் மெமரி இன் டு த டெக்னாலஜி. ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக் அவர் என்ன சொல்றோம்னா லைக் ஐ மீன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வி ரிமெம்பர் நம்பர்ஸ், நம்மளுடைய செல்போன் நம்பர் இல்லை நம்ம டெலிஃபோன் நம்பர்லாம் நம்பர், இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது, யாரும் ஒரு நம்பர் உங்களோட நம்பரை தவிர வேற யார் நம்பர் மெமரியில் இருக்கு. வாட் யூ டூ இஸ் ஸோ செல்வா கிட்ட அட்டாக் பண்ணுமா, செல்வா ஏசிஎல்வியா அவர் பேர் வந்து டப்புன்னு ரிங் பண்ணுறோம் போயிடுச்சு. ஸோ லைக் அவர் மெமரி இஸ் நாட் தேர் ஆக்சுவலி. நாளைக்கே வந்து இந்த இப்போ நான் ஏஐ டெக்னாலஜி இப்போ ரீசெண்டாக வேலையை ஆரம்பிச்சுக்கிறது, வாட் ஐ ஃபீல் இஸ் டுமாரோ நம்ம கஜினி மாதிரி தான், நீங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு தான் நீங்கள் இதான் பிவியா பிவி இவர் தான்,
இவர்தான் செல்வம். கஜினியோட ஸ்டைல் தான் நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து பார்க்க போறோம். Obviously, Gajini was in a crude form, but we will do it in a very sophisticated form. நம்ம sophisticated formல பண்ண போறோம். அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு மெமரி வந்து விஷுவல் மெமரிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. அப்போ வந்து இந்த போட்டோகிராஃபி வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்குங்கிறது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் போட்டோகிராஃபி மூலமா சர்வேலன்ஸ்ல எல்லாம் இஸ் டூ ஹை. ஆக்சுவலி தெர் இஸ் நோ பாசிட்டிவ் திங்ஸ், இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்கு இதுல. ஆர்ட்ங்கிறது நம்ம போட்டோ எக்ஸிபிஷன் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் இந்த வருஷத்தோட இருக்குங்கிறதுனால கிடையாது. இப்போ நீங்க வந்து இப்போ அட்டானமிக் பவர்ல ஒர்க் பண்ணீங்க, யூ யூ ஒர்க் ஃபார் லாங், யூ அண்டர்ஸ்டாண்ட். செஞ்சில ஒர்க் பண்ணாரு பெரிய லாங், செல்வால ஒர்க் பண்ணாரு லாங்ல ஒர்க் பண்றாரு. தேர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், தேர் இஸ் அ டெப்த் இன் டு இட் இல்லையா. ஆனா டெக்னாலஜி வந்து நீங்க வந்து அது வந்து ஒரு டூலா தான் பயன்படுத்தணும், ஆனா அதே ஒரு மீன்ஸா இருக்கு. நீங்க என்னைக்கு வந்து அது மீன்ஸா மாறுதோ தென் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து இல்லையா. அது டூலா ஒன்றையும் பயன்படுத்தணும். அந்த டூலை வந்து யூ ஷுட் நாட் டை அப், அதுவும் பெரிய பிரச்சனை இருக்குன்னா யூ டை அப் இட் டு தட். டிஜிட்டல் கேமரா செந்திலோட அன்னைக்கு அவர் ஆர்குமெண்ட் நல்லா இருந்தது. ஒன்னும் என்ன சொன்னா, போட்டோகிராஃபி இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் தென் யூ ஹேவ் டு கெட் இன் டு த பிளேஸ் வேர் இட் கிவ்ஸ் ஜஸ்டிஸ். இப்ப டாக்குமெண்ட்ரி பண்றது, சோ தட்ஸ் த அப்ரோச். இப்போ இப்ப நான் ஆர்ட் மூலமா இது இந்த இது வந்து இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ, லைக் மே நாட் ஒர்க் ஃபார் அதர் ப்ராஜெக்ட், சோ தென் ஹேவ் டு கன்வெர்ட் இன் டு இட். நான் போட்டோகிராஃபர்னா போட்டோகிராஃபிலேயே இருந்து பண்ணிட்டு இருக்கிறது அது வந்து எந்த ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்து வர. சூப்பர். இல்ல இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஐ திங்க் தெர் ஆர் சம் மோர் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் மீனாட்சி, மேபி ஐ வில் கனெக்ட் இன்னொரு நாள் கான்வர்சேஷன்ல பேசிக்கலாம். தாட் ப்ராசஸ்ல இல்ல, அவங்க வந்து அந்த கிரிட்டிக்னு சொன்ன வார்த்தை வந்து கிரிட்டிக்கல் லிட்ரலி நான் அது மாதிரி சொல்ல, பட் ஐ வில் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித்னு சொல்லியிருக்காங்க. ஐ வில் கனெக்ட் வித் சம் ஆஃப் இன்னும் நம்ம டீம்ல இப்ப பார்ட்டிசிபேஷன்ல இருக்கிற டீம்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் கூட நீங்க எப்போது கோவா என்ற ஊட்டிக்கு போனீங்கன்னா கட்டாயம் மீட் பண்ண வேண்டிய ஒரு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அண்ட் சம்படி ஹூ யூ கேன் டாக் டு கன்வர்ஸ் ஹாவ் கிரியேட் அ கான்வர்சேஷன் அரவுண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா மாதன் இருக்காரு. ஷேரிங் கிளாஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா ஹில் கம் அண்ட் தென் கேலரி 1-2ல பேசுறதுனால கேலரி 1-2 எங்கனாலும் வந்து கூட்டிருந்துருவாங்க. ஸோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். இல்ல ஆக்சுவலி ஏசியன் போட்டோகிராஃபிக் ஆர்கைவ் இல்லாட்டி கிரிப்டோ காயின், இந்த கிரிப்டோ இதுல சோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஓபன் பிளாட்ஃபார்ம். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரஸ்டட் இன் வர்க்கிங் டுவர்ட் தட், இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். மீனாட்சியோட கோட் படிச்சீங்களான்னு பாருங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ திங்க் நீங்க தான் அதை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பீங்க, let's have a conversation, let's talk about photography, let's talk about this, and then the wanted series arkatum ellame vandu or important ana or vishayam. You keep doing that, and then inniki vandu thalam series la indha maari or interesting ana or talk taking through your journey creating institutions abingiradhu vandu romba interesting ah irundhuchu. So vera yarka specific other questions iruka? Question in like we can have a conversation also. I think we can have 10-15 minutes. Wonderful. But you know, then get no singing here. இல்ல அத அந்த கான்வர்சேஷன் எதையா ஒண்ணு உங்களுக்கு கேட்கணும்ல. என்ன நடக்கنا actually கேப்போ. We can have a open minded conversation. இப்போ நான் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கணும் அவசியமும் கிடையாது. நீ பார்ட்டிசிபென்ட் கேள்வி இல்லனா நம்ம அதுக்கு பிறகு. ஆமா, அந்த ரெண்டு விஷயம் அதான் அது இன்னொரு ரெண்டு விஷயம் வேற நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் ரெண்டு இருக்கு. நாளைக்கு வந்து நமக்கு 12 மணிக்கு செஷன் கிடையாது. ஜென்ரலா நம்ம 2 வாரமாவே வந்து வீக்கெண்ட் பண்ணும்போது ரெண்டு செஷன் பண்ணியிருந்தோம்.
நாளைக்கு வந்து 6 PM செஷன் தான் இருக்கு, அதுல நான் தான் பேச போறேன். எல்லாம் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். பட் பாப்போம் நாளைக்கு 6 மணிக்கு வாங்க. இன்னொரு விஷயம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் பீப்புள் இஸ் லைக் நம்ம ஸ்டூடெண்ட் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நீங்க யூ கேன் ஆஸ்க் சம் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி கரியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராவது இருந்தா அவங்களை அவங்க அவங்களோட சீரீஸ் ஒர்க் பண்றாங்க, ஃபோட்டோ சீரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தே கேன் யூ கேன் நாமினேட் தேம் ஆர் யூ கேன் ஆஸ்க் தெம் டு நாமினேட் தெம் செல்ஸ். அது பண்ணலாம். இது ரெண்டு விஷயமும் நாளைக்கும் திருப்பி நம்ம தளம் பேஜில் போடுறோம், போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து அதை ஹெல்ப் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வி தாட் திஸ் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு மாதவனோட கிரியேட் பண்ணது கூட நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் இருக்கு. இப்போ செந்தில் கேட்கும்போது கூட அவங்க சொன்ன விஷயம் வந்து அதோட இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுச்சு. ஸோ டு பிரிங் இன் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இன் டு த ஃபோரம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணோம்னா தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் ஐ மீன் அப்வியஸ்லி இவங்க மாதவன் பேசும்போது கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் சம்திங் நியூ கட்டாயம், ஏதாவது புதுசாக ஃபியூச்சரிஸ்டிக்காக அதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம காமிக்கிறதுக்கு அவங்களோட ஒரு 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 போர்ட்ஃபோலியோவில் இல்லை அவங்களோட சிவியில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா கூட அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு இந்த ஸ்டூடெண்ட் நாமினேஷனுங்கிறது. ஸோ ப்ளீஸ் டூ நாமினேட், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நாமினேட் பண்ணலாம். அவங்க இருந்தாலும் அவங்களே கூட அவங்களை செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம், ஏர்லி கெரியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நாமினேஷன். ஸோ வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு இருந்ததுன்னா பேசலாம், இல்லைனா வி கேன் கம் டு த க்ளோஷர் ஃபார் திஸ் ஈவினிங் செஷன் டுடே. ஸோ ஐ தேங்க் மாதவன் ஃபார் அக்ரீங் டு டூ திஸ் செஷன் இன் த தலம் சீரீஸ் சீசன் 3. தலம் சீரீஸ் தலம் கொடுத்ததுக்கு தலம்க்கு நன்றி. ஸோ ஐ திங்க் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் கான்வர்சேஷன், தட்ஸ் தி க்ரஸ்ப் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம அதாவது வெறும் இமேஜ் மட்டுமே கான்வர்ஸ் பண்ணிட்டு கிடையாது, ஒரு ஐடியாலஜி கான்வர்ஸ் பண்ணாதனாலே லைக் வி ஆர் இன் முட்டு திட்டத்துல புதர் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. சோ அது வெரி இம்பார்ட்டன்ட், லைக் வில் பி கண்டினியூ வருங்காலத்துல இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், பெருசா ஒரு மாற்றம் உருவாக போகுது கிடையாது. ஸ்டீஃபன் வீட்ல தான் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாங்க. இல்ல இல்ல, ஸ்டீஃபன் வந்து ரெடியா இருக்கிறாப்ல, ஐடியாலஜின்னு சொன்னோம்னா தனியா பேனல்ல பேசிக்கலாம் இருக்காப்ல அவங்கள்ட்ட. நீங்க தமிழ் நல்லா பேச மாட்டேன் அப்படி அட்டகாசமா தமிழ் பேசுனீங்க. அட்டகாசமா பேசல. சூப்பர், அட்லீஸ்ட் லைக் தெர் இஸ் அதாவது இன்ஸ்டிடியூஷன் நிறைய கிரியேட் பண்ணா நல்லா தான் இருக்கும். யா, வி ஷட் கிரியேட் லைக் தலம் கூட ஐ திங்க் யூ ஷட் டேக் இன் டு பப்ளிக் ஸ்பேஸ், ஏதாவது ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அதுதான் தலம் அடுத்து ஏதாவது பண்ணுவோம். யா, நான் டாய்லெட் சூஸ் பண்ணனும்னு வெச்சீங்களா, டாய்லெட் தான் வந்து யாருமே வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இது வேண்டாம் ஒரு ஏரியா வந்து யாரு கேள்வி இல்லை கேட்கணும். யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, கம்மி பண்ணுறேன் கரெக்ட்ல. இல்லை வேற ஏதோ ஒரு கேட்டுங்களா, அவங்க வந்து ரெவன்யூ வாங்க அதுக்காக இதாக மவுண்டை கேட்கணும், இதை கேட்கணுமே ஒரு அபாண்டன்ட் டேலண்ட் தானே, நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால ஈஸிலி கிவ் இட். சரி, அதுதான் தேங்க்யூ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ டோன்ட் சிங்கிள் பட் ஸ்டில் கேர்ள்ஸ். சரி சூப்பர், ஸோ தேங்க்யூ ஸோ மச் to all the participants and ellarum vandirunda ellarkum nandri, to Madhavan also. So the other participants can leave the session. So nama baba here Stephen here nalaki sandipom nalaki baba wait pannalam. Okay va. அவ்வளவுதான், நான் லைவ் வந்து முதல்ல ஸ்டாப் பண்றேன், ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம்.